இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் லைட் ஆஃப் லைஃப் ஸ்டுடியோஸ் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யுவர் மீடியா மினிஸ்ட்ரி போஸ்டர் டிசைன்ஸ் லிரிக் வீடியோஸ் வீடியோ எடிட்டிங் சாங் ப்ரொடக்ஷன் அண்ட் மச் மோர் மற்றும் ஷம்மாசிக் ஆப் கேட்டு மகிழுங்கள் கிறிஸ்தவ பாடல்களை இலவசமாக தர்மையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம், கிறிஸ்துவ உலகத்தில் ரொம்ப அரிதாக நிகழக்கூடிய ஒரு சம்பவம் இது. பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்யணுன்ற அந்த அருமையான ஒரு யோசனை, அந்த பாரம் சேனல் கிராஸ்டாக் நடத்துகிற அவங்களுக்கு வந்ததை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேக கிறிஸ்துவ விழிப்புணர்வு சார்ந்த அநேக நிகழ்ச்சிகள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட முயற்சியாக பட்டிமன்றம் வைக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி பேசுகிறப்போ எங்களுக்குள்ளே வந்த ஒரு நல்ல தலைப்பு வைக்கணும் அப்படி சொல்லி பேசினப்போ குழுவாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு சம்பவத்தையே நம்ம எடுத்து நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். நல்ல அருமையான அற்புதமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு சொல்கிறப்ப உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, அட என்ன விட்டா நானும் ரெண்டு வார்த்தை பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடு என்பது இந்த கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியா வீழ்ச்சியா? இப்போ இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு, அது ஏகப்பட்டது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான வலைத்தளங்கள் இருக்குது. இவைகளுடைய இந்த வரவு என்பது, இவளுடைய பயன்பாடு என்பது கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதா அல்லது வீழ்ச்சிக்கு உதவுகிறதா? இதுதான் தலைப்பு. வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற மூன்று நபர்கள் நல்லா அருமையாக சிக்கு சிக்கன் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு வளர்ச்சியே அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. இந்த இடது பக்கம் இவங்க வந்து ஐயா இல்லை இல்லை, இந்த சமூக வலைத்தளங்கள் எப்போ வந்துச்சோ அப்போவே கிறிஸ்தவம் என்ன செஞ்சு வீழ்ச்சிக்கு நேராக போயிடுச்சு. அருமையாக நருகில் உட்கார்ந்துருக்கிற நண்பு சகோதரர் பிலிப்பு, அவங்க கைகளை தட்டி அவங்கள வரவேற்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபாஸ்டின் அவங்க வந்திருக்கிறாங்க, கைகளை தட்டி வரவேற்கலாம். ஒரு மெடிக்கல் ரிசர்ச் ஸ்காலர் அவங்க பிரபாகரன் வந்திருக்கிறாங்க, அவங்களை கைகளை தட்டி வரவேற்கலாம். இப்படியா வீழ்ச்சின்னு சொல்லுவீங்க, அது வளர்ச்சிதான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க இவர் என் அருகில் இருக்கிற அருமையான சகோதரர் சாம், கைகளை தட்டி அவர் வரவேற்கலாம். சகோதரர் சார்லஸ் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள கையை தட்டி வரவேற்கலாம். சௌத்ரி அவரை கையை தட்டி வரவேற்கலாம். கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு சமூக வலைத்தளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. சமூக வலைத்தளத்தினுடைய பயன்பாடு என்பது கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தான், அது வீழ்ச்சிக்கு கிடையாது கிடையாது சொல்லி ஆணித்தரமாக அடித்து பேச முதல் ஆளாக வந்து நிற்கிறார் நம்முடைய பிலிப்பு. கைகளை தட்டி வரவேற்கலாம். பாமரனாக இருந்த என்னை பட்டதாரியாக்கி இந்த பாரத தேசமெங்கும் பரமனின் புகழை பறைசாற்றிட, என்னை முன்குறித்த, என்னை தெரிந்தெடித்த, என்னை அழைத்த என் தேவாதி தேவனுக்கு நான் சோஸ்தரிக்கிறேன். அதாவது இறைவன் கொடுத்த தாளந்தை இறைவனுக்காக பயன்படுத்துவதை விட சிறந்ததொன்று உண்டோ? அந்த வகையில் தனது கலைகள் அனைத்தையுமே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து கலைகள் கிறிஸ்துவுக்கே என்னும் ஊழியத்தை வெற்றிகரமாக நடத்திவரும் நமது நடுவர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது கிறிஸ்துவ உலகின் வளர்ச்சியே என்ன பேச வந்திருக்கும் எனது அணியினருக்கும். அதன் பயன்பாடு என்னவென்றே அறியாது அது வீழ்ச்சி என்ன பேச வந்திருக்கும் எனது எதிரணியினருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விதவிதமான புது புது நிகழ்ச்சிகள், வேதகாம விளையாட்டுகள், பட்டிமன்றங்கள், ரோட் ஷோக்கள், டாக் ஷோக்கள் என பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தினை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கும் நமது சேனல் கிராஸ்டால்கின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வீட்டில் கேபிள் கனெக்ஷன் இருந்தால் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண காலம் போய் படிப்பதற்காகவே கேபிள் கனெக்ஷன் இழுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. தான் வீட்டில் இருக்கிற பையனையோ பொண்ணையோ பார்த்து எப்போ பாரு மொபைலே நோண்டிக்கிட்டு இருக்கிய, உனக்கு வேறு வேலை இல்லையா, ஏதாவது உருப்படியாக ஏதாவது பாருன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் ஒரு பெருமதிப்பில் மொபைல் ஃபோனை கையில் வாங்கி கொடுத்து போடா எதுவும் வேலை எதுவும் செய்யாத போய் உட்காந்து கிளாஸ் அக்கௌண்ட்னு சொன்ன காலம் வந்துச்சா வரலையா? ஐயா ஆரம்பமாக பயங்கர அம்மாக்களமாக இருக்கையா,
சட்டமே போடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய போதகரின் செய்தியை நம்முடைய வீட்டில் நம்முடைய ரூமில் நம்முடைய கைகளில் தவளை செய்தது எது? சமூக ஊடகம் தானே. இந்த ஊரடங்கு விதிமுறையினால் வீழ்ந்து கிடந்த நமது கிறிஸ்தவ சமுதாயத்தினை எழுச்சியுற செய்ததில் முக்கிய பங்கு ஆற்றியது இந்த சமூக வலைதளம் என்பதிலே எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. நடுவர்களே, இதற்கு என்ன மறுப்பு சொல்ல போகிறீர்கள்? அதான் சொல்லிட்டீங்களே, ஒன்றும் சொல்லவே முடியாது. நடுவர்களே, முதல் கட்டமாக நமது தமிழ்நாட்டில் ஊரடங்கு போட்டப்போ நானும் இங்கே தான் இருந்தேன். 5 நாள் இருந்தேன், 10 நாள் இருந்தேன், கிட்டத்தட்ட 1 மாதம் நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, பார்த்துக்கங்க. அதனால் நான் இங்கே வேலை நகை வந்திருந்தேன். ரூமில் உள்ள எல்லாருமே லாக்டவுன் போட்டனே போயிட்டாங்க, பட் என்னால் போக முடியல. ஸோ அந்த 1 மாத காலத்தில் தான் ரொம்ப நான் தனிமையை அனுபவிச்சதுனால ஊரில் அப்பா அம்மா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஊர் கிளம்புனேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வழி இல்லை, ட்ரெயின் ஓடலை, பஸ் ஓடலை, ஒன்றுமே வழி இல்லை. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என் ரூமில் பழைய ஸ்டார் சிட்டி ஒன்று இருந்துச்சு. சரி, இதிலே நம்ம போவோம்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டுட்டு போனேன். வண்டி ஒரு பக்கம் போச்சு, நான் ஒரு பக்கம் போனேன், வேறு விஷயம். எப்படியோ ஊரில் போய் நின்றேன். நான் ஊரில் போய் நின்னோடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா இந்த மேர்வெல் மேக்ஸ்வெல் மாதிரி அந்த படத்தில், ஹாலிவுட் படத்தில் காட்டுற மாதிரிக்கு சென்னையில் ஆரம்பித்த நம்மளை ஸ்டார் சிட்டி வண்டியில் நம்முடைய பயணமானது வேற எதுவும் கிரகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நானே ரொம்ப டவுட் ஏற்பட்டேன். நடுவர்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் உள்ள எல்லார் வீட்லேயுமே ஜபந்தான், ஜபம் ஜபம் ஜபந்தான். காலையில் ஜபம், மத்தியானம் ஜபம், நைட்டு ஜபம், ஃபுல்லாக ஜபம் தான். நடுவர்களை இப்படிப்பட்ட ஜபத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. குறிப்பாக என் ஊரில் நான் இப்படிப்பட்ட ஜபத்தை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை உங்கள் ஓட்ட வண்டி நேராக பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னு நினச்சிட்டீங்களா? அப்படி தான் நினச்சிட்டேன் நான். நடுவர்களே, நடுவர்களே, கிறிஸ்துவ உலகத்தில் இருக்க நிறைய பேருங்களுக்கு இன்னைக்கு ஜபம்னு என்னன்னே தெரியல. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ மத்தியில் இன்னைக்கு அநேக ஜப வீரர்களை உருவாக்கினது நமது அங்கிளோட ஜப நிகழ்ச்சி தாங்க. அதை யாராலும் மறுப்பு சொல்ல முடியும். ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்னும் நிறைய சமூக வலைதளங்களில் அண்ணாச்சியோட அந்த நேரலை ஜபத்தின் மூலியமாக அனைவரும் தொடப்பட்டிருக்காங்க, அனைவரும் ரசிக்கப்பட்டுருக்காங்க, அநேக சாட்சிகள் நம்ம நீங்கள் கேட்க முடியுது. அப்படின்னா இது எப்படி நம்ம கிறிஸ்துவ சமயத்தின் வீழ்ச்சி நீங்கள் சொல்ல முடியும்? நடுவர்களே, உண்மையிலே சொல்கிறேன், சமூக வலைதளங்களின் பயன்பாடு கிறிஸ்துவ உலகத்தின் வளர்ச்சி தான். இப்படி தான் நானும் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே நானும் போயிருந்தாலும் அவர் விசாரிச்சுட்டு தரேன், என்னப்பா எப்படி இருக்கு, என்ன பண்ணுற, லாக்டவுன் என்ன செஞ்சா, இவ்வளோ நாள் ஒத்தையிலே கிடந்திருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தார். திடீர்னு தடப்படலாம் சத்தம் கட்டுச்சு. ஏப்பா எல்லோரும் வாங்க 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 சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டோட மனைவி, அவங்க அப்பா அம்மா, அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்தாங்க. வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, ஓ நம்ம இது நம்ம அண்ணாச்சியோட ஜபத்துக்கு ரெடி ஆகிறோம் சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, ஜபம் ஆரம்பிச்சது, ஜபம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அந்த வீட்டில் உள்ள சின்ன பையன் அந்த ஜபத்தில் இருந்தாலும் அவன் கேட்குறான், எப்பா எப்பப்பா விளம்பரம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவன் அப்பா சொல்கிறார், இல்லைப்பா விளம்பரம்லாம் கிடையாது, ஒன்லி ஜபம் தான் அன்னைக்கு ஜெபி முதலன்ட்டு அவனை மோனாப்பட ஜெபிக்க வச்சார். அவன் 9 மணியான்னு வயப்பழந்தவன் தான், அப்படியே தூங்கிட்டான். சாப்பிட்டானா சாப்பிடணும் தெரியல, நானும் கிளம்பி வந்துட்டேன். நடுவர்களை இப்படி அநேக ஜப வீரர்களை உருவாக்கினது இந்த நேரலை ஜபங்கள் தான். அதை யாராலும் மறுக்க முடியும்? நிச்சயமாக மறுக்க முடியாது. மக்களை, நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். நம்ம பைபிளில் நம்ம பின்பற்றின நிறைய விதிமுறைகள், நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பவுலடியார் குறிப்பிட்டு 2 பேருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கன்னு பலமுறை பவுலடியார் இதை நிருபணம் பார்க்க முடியுது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாயிருங்கள். சாதாரண சபை மக்களை நாங்கள் இவங்களை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது? கள்ள தீர்க்கதரிசி யார் எங்களுக்கு தெரியாது, பொல்லாத வேலையாட்கள் யார் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி உங்களை பிரித்து பார்ப்பது இல்லாத அடையாளம் போகுது? எதுக்கு எல்லாத்துக்குமே இல்லைன்னா, சபைக்குள்ளேயே இப்படி இப்படிப்பட்ட ஆள்கள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் போதனையில் இருந்து அல்லது இப்படிப்பட்டவர் வந்து நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வது எப்படி என்று எங்களுக்கு உதவுவது இந்த சமூக வலைதளம் தாங்க. ஒன்றுமே இல்லை, யூடியூப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்க பேர் அடித்தா போதும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் அவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்குது, அவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு நம்ம யாரையும் எளிவாக அறிஞ்சிக்க முடியுது. நடுவர் அவர்களே, அந்த எச்சரிக்கை இரு என்று சொன்ன அந்த பவுலுடைய கட்டளைகளுக்கு அல்லது இப்படிப்பட்ட பல்ல போதனைகளுக்கு நாங்கள் விலகி இருப்பதற்கு இப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றன. அதை யாராலும் மறுக்க முடியும். நடுவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு பார்சல் வந்துச்சு. என்னென்னு அந்த பார்சல் பிரித்து பார்க்கும்பொழுது அதில் எழுதியிருந்துச்சு, ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான வேதகாம தேர்வுகளின் பரிசுகள்னு சொல்லிட்டு. என்னடா, ஸ்கூல் பசங்கள் கூட ஆன்லைனில் தான் எக்ஸாம் போயிட்டுருக்கு, வேதகாமத்தை எப்படி எக்ஸாம் எழுதி வச்சு எப்படி பிரேசு கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் அதை திரும்பவும் பார்த்தேன். அது என்னோடய பார்சல் தானே, அது வேறு யாருக்கும் வந்த பார்சல் எனக்கு வந்துதான் சொல்லிட்டு திருப்பி படித்தப்போ அதில் தெளிவாக இருந்துச்சு, அது என்னோடய அட்ரஸ் தான். சரி, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, நம்ம மனைவிட்ட போய் கேட்டு பார்த்தேன் என்னம்மா இந்த மாதிரி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குதா, என்ன என்னாச்சு, என்ன வேதகாம எக்ஸாம் எதுவும் போனேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் சொன்னால், இல்லைங்க இது நம்ம அந்த டீமில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பு,
இதில் தினமும் ரெண்டு அதிகாரம் வாசிக்க சொல்லுவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசிக்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வாசித்ததுக்கப்புறம் தினமும் ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் அந்த கேள்வி அந்த பகுதியிலேருந்து கேட்பாங்க, அது நாங்கள் தொடர்ந்து பதில் எழுதி அனுப்புவோம். அப்படி யாரெல்லாம் தொடர்ந்து சரியான பதில்கள் எழுதி அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு பரிசை கொடுத்து ஊக்கப்படுன்னு சொல்லி சொன்னாங்க, ஊக்கப்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் சொன்னாங்க. உடனே நானும் சொன்னேன், நல்லா தான் இருக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னாங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். தொடர்ந்து பார்க்குறேன் அந்த அவங்க வாசிக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு இன்றைக்கி 4 அதிகாரம்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 4 அதிகாரம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு புத்தகமும் அவங்க வாசித்து போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் அந்த புத்தகத்தை குறித்தன ஆதியாகமம்னு ஆதியாகமம் யாத்திராகமத்தை குறித்தன பின்னணி விளக்கங்கள் அதன விளக்கு வரைகள் அதனுடைய வரலாற்று குறிப்புகள் அதனுடைய மேப்பு எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணி அதோடய தகவலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் நடுவர் அவர்களே, வேதாகமத்திலிருந்து சொல்லுங்கய்யா. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், நிறைய புத்தகங்களை படித்து பார்த்தேன், பைபிள்லையும் புரட்டி புரட்டி பார்த்தேன், எனக்கு தெரியல. அந்த டவுட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கேள்வியாக பதிவு செஞ்சு அந்த குரூப்பில் நான் போட்டேன். போட்ட உடனே பதிவு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு அந்த கேள்விக்கான பதில்கள் 5 விதங்கள் எனக்கு கிடைத்தது. அநேக பேர் 5 விதமான நபர்கள் அதுக்கு பதில் வச்சுருந்தாங்க வேத ஆதாரத்தோடு. நடுவர் அவர்களே தன்னுடைய தனிப்பட்ட விசுவாசியின் வேத அறிவிற்கு, தன்னுடைய தனிப்பட்ட விசுவாசியினுடைய வேதத்தின் வளர்ச்சிக்கு இந்த இப்படிப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் நிறைய பங்காற்றுகிறது. அதை யாராலும் மறுக்க சொல்ல முடியும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற குரூப் எல்லாம் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து வச்சவரு உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்கள் வந்திருக்கு. எங்களுக்கு வர தகவல் பூரா பயங்கரமான பயமுறுத்துகிற தகவல் தான் குரூப்பில் வருது. நீங்களாக குரூப் உள்ளே போனீங்க, நாங்கள் குரூப் விட்டு வெளியே பிச்சுக்கிட்டு ஓடுறோம். இப்படிப்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக வேத ஆராய்ச்சி அறிவு நம்மளுக்கு வளருதுங்கிறதால யாராலும் மறுக்க முடியும். நண்பர்களை விட்டு தூரமா இருக்கிறவங்க, வேலைக்கு ஒரு இடத்துல போயிட்டு வீட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட தனிமையில இருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட தனிமையில உள்ளவங்கள ஒன்றிணைக்கிறது எது? இந்த சமூக வலைதளங்கள் தான். மற்றவங்கள்ட்ட காஸ்பல் ஷேர் பண்றதுக்கு அல்லது நம்முடைய சக தோழர்கள்ட்ட நம்ம சொல்றது கூட கொஞ்சம் பயப்படுவோம். நம்ம சொன்னா என்ன பண்ணிடுவோம், இயேசுவை பத்தி சொன்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பயப்படும், அச்சம் இருக்கும். அது அந்த அளவுக்கு காஸ்பலை சொல்றதுக்கு அல்லது சுவிசேஷம் சொல்றதுக்கு நமக்கு ஒரு சில தயக்கம் ஒரு கூச்சம் இருந்துட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற அந்த நற்செய்தி துணுக்குகள், அந்த சிந்தனை குறிப்புகள் எல்லாம் அவங்க வாசிக்கும் பொழுது பல பேர் உள்ளவங்களை தொடுது. நம்ம நேரில் போய் சொன்னால் கூட ஒரு 10 பேருக்கு 20 பேர் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட ஒரு சிலர் மாத்திரம் இல்லை, பல பேரை பார்ப்பதற்கு அல்லது பல திறலான மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்ப்பதற்கு இந்த சமூக வலைதளங்கள் வந்து மிகவும் காரணமாக அமைகின்றன. நடுவர்களே, சாதாரணமாக ஒரு கூட்டம் நடத்தினா கடிப்பட நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 50 இல்லாமல் நம்ம சர்ச்சிலேயோ நம்முடைய மினிஸ்ட்ரியிலோ ஒரு கூட்டம் நடத்திட முடியாது. கண்டிப்பாக தேவை. ஒரு கால் புக் பண்ணணும், ஒரு சேர்ஸ் வாடகை எடுக்கணும், அவங்களுக்கு அட்லீஸ்ட் சாப்பாடு கொடுக்கணும் கூட ஒரு சிட்டிஸ்னா கஷ்டம் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம எப்படியும் சுற்றி வலிச்சு பார்த்தா ஒரு 50 கணக்காகி போயிரும். நடுவர்களே, இப்படி எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இன்றைக்கி கூகுள் மீட்டிலையும் ஜூம் மீட்டிங்லையும் இன்றைக்கி நிறைய மீட்டிங்ஸ் நம்ம சபைகளுக்கு நம்ம நடத்தி கொடுத்தோமா இல்லையா? அதன் மூலிமா நம்ம சாட்சியில் கேட்டோமா இல்லையா? வேல்யூவான பாயிண்ட்டுங்க. நடுவர்களே, நாங்கள் பேசுறது மட்டும் இல்லை, எதிரெதிரே பேசப்படும் கருத்துக்களையும் படமாக்க காட்சிப்படுத்தி தம்முடைய பதிவிட போவது சமூக வலைதளங்கள் தான். ஆஹா, என்ன அருமையான ஒரு பாயிண்ட்யா. ஏன்பா, இந்த பட்டிமன்றமே சமூக வலைதளத்தில் தான் வரப்போகுது, என்னையா நீங்க வீச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு அவரு. பதிவிடுவதின் காரணம் என்ன, நோக்கம் என்ன? நடுவர்களே, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடாதா என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் தான். இது அனைவராலும் ஒத்துக்கொள்ள முடியும். ஏன் உங்க வீடியோவே அங்கதான் வரணும், என்னையா நீங்க அது தெரியாம வந்து வீச்சின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நடுவர்களே, ஒருவேளை எனது எதிர்நிலை பேசப்படும் கருத்துக்களை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஏதோ ஒரு நபரில் உள்ள வாழ்க்கையை அந்த பார்க்கக்கூடிய அந்த கருத்தானது, அந்த காட்சியானது அவனுக்குள் ஏற்படுத்தப்படுகிற மாற்றம் அது வீழ்ச்சியை நோக்கி செல்லுமாயும் நாம் எடுத்த அத்தனை பிரயாசங்களும் வீண், நாம் எடுத்த அத்தனை முயற்சிகளும் வீண். ஆகவே அவனது உள்ளத்தில் ஏற்படும் மாற்றமானது கிறிஸ்துவின் வளர்ச்சி என்பதை விரும்புகிறேன் நான். ஆகவே நடுவர்களே, எந்த அணியில் நான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஓ, அவங்களுக்கு அவகாசம் தரீங்க இப்போ? ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் அவங்க ராப்பாக்களை ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து உட்காந்துருக்காங்கயா, பாருங்க அவங்களே ஆட வச்சுட்டாரு. இப்படி கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். பவுல் இப்படியே சொல்கிறாரு, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு பிள்ளைப்பார் 1:12 சொல்கிறாரு. சமூக வலைதளங்களில் உள்ள கருத்துக்களை அவர்கள் எப்படியே தவறாக சித்தரித்தாலும் அல்லது கேலிப்பொருளாக அவர்கள் அதை ஆக்கினாலும் அல்லது அது கூத்து கூட்டான விஷயமாக அவர்கள் மாற்றினாலுமே சரி, எப்படியாவது அதன் மூலியமாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறது என்பதே உண்மை. அருமை அருமை அருமை, இன்னும் ஆழமான ஒரு வலிமையை எடுத்து வைக்கிறார் அவரோட கருத்தை. கிறிஸ்துவ வலைதளின் பயன்பாடு என்பது கிறிஸ்துவ உலகத்தின் வளர்ச்சி தான் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கிட்ட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மைதானே. ஒருவேளை இந்த கோவிடுக்கு முன்னாடி அல்லது லாக்டவுனுக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட ஏதோ நம்ம வேற இவங்க எதிரணி எதனா பாயிண்ட்டை போட்டு மாற்ற வாய்ப்பு உண்டு.
ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று வச்சார் பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு இல்லைன்னா இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி இல்லைன்றவங்களாம் ஆயிடுச்சு. இல்லை எத்தனையோ சபைகள் என்ன செய்ய காணாமல் போயிருக்கோம். அந்த போதகர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுது. இன்றைக்கி மக்கள் இன்ன வரைக்கும் அந்த தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அநேக செய்திகள் வலைத்தளங்கள் வாயிலாக தான் கேட்டாங்க. சமூக வலைத்தளங்கள் இல்லைன்னா இப்போது ஒரு காரியம் சாத்தியமாயிருக்காது. ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டை சொன்னார். உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்துக்கே இவங்க வந்து வளர்ச்சின்னு சொல்லி நம்ம தீர்ப்பை கொடுத்துடலாம் என்ன சொல்கிறது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாதுல்ல, வேறு ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லாமல் வந்து உட்காந்துருப்பாங்க, ஏதோ அவர் பேசுகிற காப்பி அடித்து வச்சுருப்பாங்க, புதுசாக ஏதோ வச்சுருப்பாங்கல்ல. அவர் சொன்ன பாயிண்ட்டுங்களை பாருங்களேன், எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசி யார், நல்ல தீர்க்கதரிசி யார், யார்கிட்ட போய் கேட்பீங்க? போங்க கூகுளில் போய் அடித்து பாருங்கள். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதில்ல, இதே குணத்தில் பார்க்கலாம் அப்படின்றார் அவர். இதோட ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார், அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, தனிமையில் வாடுகிற அநேக மக்களுக்கு, அது உண்மையிலே பெரிய வார்த்தை அது. இப்போது நண்பர்களோடு உறவுகளோடு இருக்கிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் தெரிய போகிறதில்ல, ஆனால் அநேகர் தனிமையில் வாடுறவங்களும் கையில் ஃபோனு தான், ஃபோனு லேப்டாப் தான் அவங்களுக்கு, டிவி தான் அவங்களுக்கு. அந்த வலைத்தளத்தின் மூலமாக, அந்த சோசியல் மீடியா மூலமாக ஆறுதல் தேடுகிற நபர்கள் அநேகர் இருக்கிறாங்க, தொடப்பட்டவர்கள் அநேகர்கள் இருக்கிறாங்க. இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்களை வச்சு நான் ஏற்கிறேன். ஒரு அருமையான ஒரு அது காரியம் அது. நிச்சயமாகவே தனிமையில் வாடுகிற அநேகருக்கு ஆறுதல் தருகிற ஒரு ஒரு கருவியாக இந்த ஊடகம் பயன்படுது, அது நம்ம மறுக்க தான் முடியாது. சின்னதாக ஒரு இவ்வளோ அழுத்தமாக சொன்னாலும் நமக்கே வளர்ச்சி தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்க ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் எதிரணி என்ன பேசுகிற நம்ம கேட்டு தான் நம்ம முடிவு செய்யணும். அதுதான் நடுவராக நடுவில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அதனால் இல்லை, சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது வீழ்ச்சி தான், அது ஒரு நாளும் வளர்ச்சிக்கு வழிவகுக்காது சொல்லி அழுத்தமான வாதத்தை முன்வைக்கணும்னு வந்திருக்கிறாரு. கைகளை தட்டி அவர் வர இருக்கலாம். சமூக வலைதளங்களின் பயன்பாடுகள் கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியே என்ற சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்க இருக்கின்ற, பார்ப்பதற்கு பாப்பையா போலவே இருந்து வசந்தன்கோ போல் ரோலிங் சேரில் உட்கார்ந்து கொடுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கே. ஐயா ஐயா, இப்ப நான் மார்க் போடணுமா இல்ல வேணாவா? அந்தி கிறிஸ்து போல் எங்களை குரு குரு என பார்த்தும், தங்களை தேவ தூதர்கள் போல் என நினைத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி திரு திரு என முழித்துக் கொண்டிருக்கும் எதிரணி அவர்களே, ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் வணக்கங்கள் பல. ஐயா, அமெரிக்கா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி கை தட்டுனா அவங்களுக்கு அவருடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகுமா. அமெரிக்கா சொன்னாங்க, தெரியும் அமெரிக்காக்காரன் சொன்னால் நம்புவான், நம்பாலு சொன்னால் நம்ப மாட்டான். ஐயா பிணிப்பு பயங்கரமாக பேசினார், ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லா பேசுனீங்க. உண்மையாகவே ஜப வீரர்களாகிட்டோம். உன காலத்தில் நாங்கள் ஊரடங்கு டைமில் நாங்கள் சர்வீஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐயா டேட்டா பேக்லன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வருது சோசியல் மீடியாவில், டேட்டா பேக்கு காசு இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுவான் ஐயா? இன்னமும் ஐயா 60 வயசு 70 வயசு ஆயாங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னா, இதில் வந்து 2-3 வாட்டி சொல்லுவார் வாட்ஸ்அப்பில் வந்து, அதாவது அதான் ஐயா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு குரூப்பு கிரியேட் பண்ணுறோம், அதில் ஜப்பானில் இருக்கிறவங்க இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க இருக்காங்க. யாருக்கு யார் ரீல் கொடுக்குறீங்க, என்ன பேசுறீங்க? வாட்ஸ்அப்பு காலையில் நான் எழுந்துக்கிறேன் ஐயா, காலையில் எழுந்த உடனே ஆஃபீஸ்க்கு அறக்க பறக்க கிளம்பும் போது ஒரு 60 பேர் எனக்கு சர்ச்சிலேருந்து வசனம் அனுப்புவாங்க ஐயா. நான் ஆமேன் போட மாட்டேன், அது தப்பா? நீ ப்ளூ டிக் காட்டுது, நீ ஆமேன் போடல, நான் வேலை போயிடும். வேலை போயிடுமா? எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு வேலைக்கு வந்து வேலைக்கு போகணும் நீ சொல்கிறக்கா? இதில் வேற நான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருப்பேன். அந்த அந்த டிராஃபிக்கில் நான் வாட்ஸ்அப்பில் ப்ளூ டிக்கை பார்ப்பேனா, எதிர்க்க சிவப்பு லைட்டை பார்ப்பேனா? இந்த மாதிரி நிறைய மன உளைச்சல் தான் சமூக வலைத்தளங்களால். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமே இல்லை. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீ 10 பேருக்கு ஷேர் பண்ணலன்னா அப்படி நீ திருவான். 10 பேருக்கு இப்போ நீ ஷேர் பண்ண சொல்கிறியா பண்ணாதன்னு சொல்கிறியா? நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம போகும்போதே நம்ம மேலே ப்ரமோஷன் ஆகிடுவோம் போல. அந்த அளவுக்கு வந்து ஐயா பல நாள் நானே பதட்டத்தில் இருந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பண்டிதாரியாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணியா பண்ண வேணான்றியான்.
இதில் ரொம்ப கொடுமையான விஷயம்லாம், ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம பைபிள் எடுத்துன்னு போகும்போது ஒரு பயபக்தி இருக்கும் நம்மளுக்கு. பைபிளை தொட்டிருக்கோம், கடவுள் நம்ம கூட பேச போகிறாரு. இன்னமும் 55 வயசு ஆளுங்க பார்த்தா பைபிளோடு தான் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பைபிள் ஏற்ற தெரியாது. நம்பாளி நம்ம அமெரிக்கன் ரிட்டன் மாதிரி அந்த, அதாவது சங்கீதத்தை சாம்ஸ் அப்படின்வான். சாம்ஸா சாம், நான் என்ன தானே கூப்பிட்றேன், ஓ நான் சங்கீதத்தில் இருக்கிற சாம்ஸை சொன்னேயா, அந்த அளவுக்கு இருக்கும் ஐயா இந்த பாட்டு. இது ஐயோ 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 ரொம்ப அக்க போறா இருப்பாங்க. மல்கியா 2:1 எடு பாஸ்டர் ஐயா சொன்னார்னா அடுத்த செகண்ட் 60 ஆயா எடுக்கும். எடுக்க முடியாது, நம்ம வாலிப பிள்ளையால் முடிப்பான். மல்கியா பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்பான். நம்மளுக்கு மனசே ரொம்ப காயமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால், சமூக வலைத்தளங்களால் நாங்கள் பாதிக்க தான் பட்டிருக்கோம். எதுவும் கிறிஸ்தவ ஒன்றையும் வீழ்ச்சி அப்படியே வளர்ச்சியெல்லாம் அடியில. ஐயா 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 மேலே போஷித்தாரு. 12 கூட மிச்சம், இங்கே எங்கே கூட இருக்குது, ஒன்றையும் இல்லை. இப்படிதான் ஓடுது. இதில் நம்மளதில் நிறைய பேர், நீங்கள் என்ன மாறாநாதாவா இல்லை சிஎஸ்ஐயா இசிஐயா, ஏன் கிறிஸ்டீனியா, நாங்கள் நம்மளதுலேயே அடிச்சுக்கிறோம். நம்மளுக்கே தெரில நம்ம எங்கே இருக்கோன்றதே நம்மளுக்கு தெரில. ஏ நீ வந்து பொட்டு வச்சுன்னு கேத்தலிக் சர்ச்சுக்கு போகிற, பொட்டு வெய்யி வைக்காது அது மேட்ரு இல்லை, உனக்குள்ளே இருக்கிறவர் யார் அதுதான் முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நாங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கோம் ஐயா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அந்த காலத்துலலாம் மிஷினரி உண்மையிலே வந்தாங்க ஐயா. எப்படின்னா மாட்டு வண்டியில் வந்தாங்க, குதிரையில் வந்தாங்க, அப்படி வந்து நற்செய்தியை சொன்னாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வராங்க, ஆடிக்காரில் தான் வருவேன் நானே கேடி, என்ன ஆடிக்காரில் நீ வந்தா என்ன வந்தா என்ன, இல்லை உங்களை சொல்ல ஐயா, நீ ஆடிக்காரில் வரலல்ல, உங்களை சொல்ல. இந்த சேனல் பாவம் புதுசாக வந்திருக்கிறாங்க, நீங்கள் மூடி விட்டு போயிட்டு போகிறீங்க. இல்லை சொல்கிறேன், பொதுவாக நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன், என் லெக் பீஸ் இல்லை ஐயா, அது இல்லையா ஊழியம், கிறிஸ்தவன்றது வேற. பசியா பட்னியா இருந்தா கூட நீ கிறிஸ்துவோடைய வார்த்தையை போதிக்கணும், அப்பதான் அவன் மனசுல நிற்கும். இன்னமும் சண்டே ஸ்கூல்ல சொன்ன வசனத்தை வச்சுதான் நாங்க ஓட்டுறோம். இப்போ உடனே நீங்க 30 பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பி அந்த வசனத்தை நாங்க மனப்பாடம் பண்ணல. சண்டே ஸ்கூலு எங்களுக்கு ஆதாரம் அங்க, அதாவது நற்செய்தியை லைவா கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். எங்களுக்கு சோசியல் மீடியா வேணாயா, உங்க சோசியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு. இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்றேன், மத்தேயு 26:56 என்ன சொல்றதுன்னா, அப்பொழுது சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதனால நீங்களும் கிறிஸ்துவ விட்டு ஓடி போகாம அவர் கூட இருந்தாலே இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூட விரைவருகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி பேசிட்டாரு இவரு, முன்னாடி பேசிட்டு போனவரு. நான் யோசிச்சேன், இவ்வளவு அருமையான கருத்துக்களை வச்சிருக்கிறாரு, பேச ஒண்ணும் இல்லைன்னு பார்த்தா வந்து படப்படன்னு வச்சிட்டாரு. நம்ம எதிர ஆட்கள் பூரா மூலி பிரிங்கி போய் பேச முடியாத அளவுக்கு தேனறி போய் உட்காந்துருக்குறாங்க. எனக்கே ஒரு டவுட்டு தான், இவங்க பேசுவாங்களாம் தெரியல, ஆனாலும் ஏதோ நம்பிக்கையோட பேப்பர்லாம் சுட்டு கையில் வச்சுக்கிட்டு அடுத்த நபர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் பேசின விஷயம் பாருங்களேன், ரொம்ப அவர் நகைச்சுவாக சொன்னார், நம்ம ரசிக்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனால் அது அழுத்தமான ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, என்ன பெரிய ஊடகம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ஊடகம், படிக்காத ஒரு பாட்டி இருக்கிறாங்க, ஒரு கிராமப்புறத்தில் ஃபோன் இல்லாதவங்க நெட்ஒர்க்கை பற்றி தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னத்தை சொல்லிட்டு போகிறீங்க பெருசா, அது உண்மையிலே அதை நான் பாராட்டி ஆகணும். ஒரு முறை அவருக்காக கை தட்டிடலாம், அதுக்காக ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம். இன்றைக்குள் ஒரு 20 பேருக்கு இதை அனுப்பாவிட்டால் உனக்கு ஏதாக ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு ஒரு மெசேஜை போட்டாங்கன்னா அந்த நாள் முழுக்க நமக்கு பதற்றம். நான் எங்கே போய் தேடுறது 20 பேரை? அதுபோல் சில தொல்லைகள் அது நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அது உண்மையிலே அந்த ஒரு நகைச்சுவை இருந்தால் கூட அது உண்மையிலே நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் வந்து கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு போதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு. என் மொபைலில் அது போல் வசனங்களாக வந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம யாருக்கு தான் ஆமேன் போகிறது, என்ன பிரதர் நம்ம எத்தனை பேருக்கு ஆமேன் போகிறது? ஒரு முறை அப்படி தான் பாஸ்டர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன யா போட்டால் ஒரு ரிப்ளை காணும் சொன்னேன், நான் ரிப்ளை எடு பண்ணணும்னு ஆரம்பித்தேன்னா அதே ஃபுல் டைம் டியூட்டியாக நான் பார்க்கணும், அவ்வளோ மெசேஜ் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாகவே அது ஒரு தொல்லை தரக்கூடிய விஷயமா, ஒரு வகையில் அது வீழ்ச்சின்னு கூட அவர் அப்படி தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அது வீழ்ச்சி தான், இதனால் பெரிய வளர்ச்சி ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்போ எங்களை விட்டுருங்க சாமி அப்படின்றார், எங்களை விட்டுருங்க, என்ன வளர்ச்சின்னு புதுசாக கொண்டாண்டிட்டீங்க, நாங்கள் சண்டே கிளாஸில் கேட்ட வசனத்துலேயே நல்லா வாழ்ந்துனுக்குறோம், நீங்கள் நான் புதுசாக வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் எங்களை வசனத்தை காட்டுறது சொல்லி அடித்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசிட்டார். ரெண்டு பக்கம் வந்து ஒரு சமமான ஒரு வாதம் தான். இங்கே யாரும் வந்து நம்ம பெருசு சின்னது சொல்ல முடியாது, நல்லா பேசிட்டாரு பேசணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சகோதரி பிலிப்பு பேசுகிறப்போ அடே பரவாயில்லையே அடி இதுக்கு மேலே என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவர் வந்து அப்படியே தோசையை தலைக்கல் திருப்பி போட்டாப்புல, இப்போ எனக்கே ஒரே ஆவலாக இருக்குது, இனி இதுக்கு மேலே என்னத்தான் பேசி வைக்க போகிறாங்க, பேசுறதுக்கு என்ன தான் இருக்குது, நானே என்ன நடுவர்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், சொன்ன நாள்லேருந்து மூளையை கசக்கி பிழிகிறேன், ஒரு பாயிண்ட்டும் வரலை.
ஆனா இவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட தெரியலாம் பார்த்தா இன்ன அடுத்து என்ன பேச போறாங்கன்னு தெரியல வேற. அதனால நானே ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான செபாஸ்டின் சகோதரர் வர்றாங்க, அவங்க தான் பேச போறாங்க. கையில தட்டி அவங்களை வரவேற்கலாம். சேனல் கிராஸ் டாக் மற்றும் எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சாம் அவர்கள் பேசின சில வார்த்தைகள் நல்லா சிரிக்க வச்சது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, நல்லாவே சிரிக்க வச்சது. நாம் சிந்திக்க வேண்டிய சில செயல்பாடுகளும் இருக்கின்றன, அதை நாம் சிந்திக்க வேண்டும். எடுத்த உடனே ஒரு அழகான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். அமெரிக்க ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாம் கை தட்டணும் அப்படின்னா நம்ம பிரெயின் நல்லா அதிகமாக வேலை செய்யணும். அதை அமெரிக்காவில் டைரெக்டாகவே போய் பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லை ஒரு சமூக தலைவலம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கையை தட்டுங்கய்யா. ஆஹா 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 இல்லையா, நெத்தி போட்டுல அடிச்சிட்டாப்ல. எப்படிப்பட்ட தகவல் உங்களை வந்து சேர்ந்திருக்கின்றன? இந்த சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு காரணமாக இருந்திருக்கின்றன? அதை தெரிஞ்சுட்டு பேசணுமா இல்லையா? என்ன வேணா பேசலாமா? முடியாது இல்லையா? சில விஷயங்கள் அறிவா இருந்து பேச வேண்டும் அல்லவா? அப்ப அறிவு இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றீங்க, இல்ல ஒரு பேச்சு நடுவரையா அவர்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா எல்லாருமே அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா? எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக தெரியும். ஆஃபீஸ் டைமில் நான் ஹரிபெரியாக ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேதம் வாசிக்க டைமே இல்லை. நான் டிராஃபிக் லைட்டில் மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு 60 மெசேஜ் வரும், நான் ப்ளூ டிக்கை பார்க்கவா இல்லை நான் ரெட் சிக்னலை பார்க்கவான்னு சொல்லி ஒரு மிகுந்த ஆதங்கத்தை. யாப்பா முடியலை என்னால் அந்த ஹரிபெரியின் மத்தியிலே உங்களால் வேதம் வாசிக்க முடியாது என்பதற்காகத்தான் சமூக வலைத்தளங்கள். 60 வசனம் வருது இல்லையா, ஏதாவது ஒரு வசனம் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மனதே தொட்டி இருக்கும். போற போக்குல நீங்க பொது வெளியில வச்சு அவர் இந்த மாதிரி வந்து பைபிள் படிக்காதாளன்னு சொல்றது வந்து அது ஏற்புடையதா இல்ல? அதை அவரிடமே விட்டு விடுகிறேன் என்று கடைசியாக பைபிள் எடுத்தார் என்று. சிக்னல் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கா, யூடியூப் வாங்க, அங்க தினகரன் பாட்டு இருக்கு. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் இன்பம் துக்கம் வரும் பாட்டு இருக்கு. எப்போ அந்த சிக்னலை உங்கள் மன உளைச்சலாக தோன்றும் போது, ஆஃபீஸ் போகிறீங்களா மேனேஜர் திட்டுவான், அதுக்கும் பாட்டு இருக்கு. துன்பத்தில் இன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும். அப்போ கடவுள்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே. உனக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரணனை காக்க வல்லோ. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே மனசுல அவ்வளோ ஆறுதல் வரும். அப்ப உள்ள மிஷினரிகள் எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போட மாட்டு வண்டியிலலாம் வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அருமையான தகவல். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க மிஷினரிகள் யாரும் ஆடிக்காரில் வரல. அப்படி ஆடிக்காரில் வர்றாங்கன்னா அவங்க மிஷினரிகளே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு கைத்துட்டுங்க சிறந்த இருக்க முடியும். எந்த மிஷினரிங்க ஆடிக்காரில் வராங்க, வரமா இதெல்லாம் ஒன்று பேசி விட்டுருது. கதையா அடிக்கிறது வந்து மைக் கிடச்ச உடனே. அடுத்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை ரொம்ப தொட்டுச்சு. இப்போ வரைக்கும் சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றேன். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? தலைவர் இன்னும் பைபிளை வாசிக்கலை, இந்நாள் வரைக்கும் பைபிளையே தொடலை. நீங்க மீண்டும் மீண்டும் எதிரணியை வந்து ரொம்ப கொடூரமா தாக்குறீங்க. அதுதான் உண்மை. அதனால எல்லாத்தையும் பேசியாக வேண்டும் அல்லவா? நடுவர் என்ற முறையில நான் வந்து பணிவா கேட்டுக்கிறேன், பாவம் கொஞ்சம் விட்டுருங்க அவரை. சரி, உங்களுக்காக இந்த பாயிண்டோட அவருக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதா நினைப்பாடிக்கிறேன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இல்லவா? அவர் சொன்னார், வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு நேரம் இல்லை. உண்மைதான். அதற்காக வேதத்தை எடுக்காமல் சோசியல் மீடியா மட்டும் பாருன்னு நான் சொல்லல. வேதத்தை எடுக்க நேரம் இல்லாவிட்டாலும் உனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ ஒரு 10 வார்த்தையில் ஒரு வார்த்தை படிப்பாயாகில் ஒரு வார்த்தை உன்னை தொடும். அதுதான் எங்களுடைய வாதம். அமெரிக்க மாகாணத்திலே டர்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி ஒன்று இருக்கு. 2008 அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை. அந்த ஆலய ஆராதனை நடத்துவதற்காக ரெவரண்ட் பீட் பிலிப் அப்படின்ற ஒரு குருவானவர் கரெக்டாக ஆல்டர் நோக்கி வர்றாரு. அந்த சபை மிகவும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் சபை, மிகவும் கடவுள்கள் இருக்க வேண்டும், சில விஷயங்கள் எது தவறான செயல்களோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு என்னெல்லாவோ இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் சபை.
அங்கே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதையே ஒரு பாவமாக பார்க்கக்கூடிய ஒரு சபை. அந்த இடத்திலே அந்த குருவானவர் பாடல் பாடி முடிக்கப்படுகின்றது, வேத வாசிப்பு வேலை வருகிறது. அந்த குருவானவர் அழகாக அவரோட மொபைல் ஃபோனை எடுத்து அந்த வேத பாடத்தை வாசிக்க ஆரம்பிக்கின்றார். நம்ம தான் இப்போ உள்ள சபைகளை பார்க்குறோமே, யாரும் குருவானவரை நம்ம மதிக்கிறதே கிடையாது. நல்ல கீழே உட்காந்து நல்லா கலாய்க்கிறோம். கணம் பொருந்தியவருக்கு நாம் கணத்தை அளிப்பதில்லை. இதே போல தான் அந்த தர்காம் நகர் மக்களும் செய்தார்கள். ஒரு குருவானவர் என்றும் பாராமல் அவர் மொபைல் ஃபோன் உபயோகித்தார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே அந்த சபையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார். மொபைல் ஃபோன்னா அவர் பிரசங்கிக்கிறப்ப அதை கையில் வச்சு கையில் வைத்திருந்தார். அவர் எதற்காக அந்த மொபைல் ஃபோனை கொண்டு வந்தார் என்ற அடிப்படை தகவலை கூட அவர்களுக்கு அறிய விருப்பம் இல்லை. சிம்பிள் தான். கீதங்களும் கீர்த்தனைகளும் தனியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை தனியாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அறிவிப்பை தனியாக பதிஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் என்னால் சிங்கிள் மொபைலில் பதிந்து வைத்து விட முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக அவர் அதனை அறிமுகப்படுத்த விரும்பினார். ஆனால் அந்த மக்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தர்காம் நகர் மக்களோட நிலைமை அப்படியே மாறிடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த குருவானவரோட அழுகை, அவருடைய ஜபம், அதுதான் அந்த தர்காம் நகர் மக்களோட மனநிலையை மாற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ எல்லா மக்களுமே அந்த மொபைல் ஃபோனை மட்டும்தான் கொண்டு வராங்க. அந்த சோசியல் நெட்ஒர்க்கில் எல்லா விதமான பாடல்களும் இருக்குது. அதற்கான செய்தி வேலைகள் ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான அந்த செக்ஷன் அதில் இருக்குது. பாடல் பாடுவதற்கான தனியான செக்ஷன் இருக்குது. இப்படி எத்தனை வளர்ச்சியை கிறிஸ்தவம் கொண்டிருக்கிறது இந்த சோசியல் நெட்ஒர்க்னால. நம்ம அதை அறிந்து செயல்பட வேண்டும். 2018 வெர்பம் எச் எக்லிசியா அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஜேர்னல், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, ஆராய்ச்சி இதழிலே இப்படியாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வெளியாகிறது. ஒரு ஆராய்ச்சியாளர் மூக்கோ அப்படின்னு ஒருத்தர் அந்த ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். அந்த ஆராய்ச்சி கட்டுரையின் பெயர் சோசியல் மீடியா அண்ட் ரிலிஜியன், சமூக வலைத்தளங்களுக்கும் கிறிஸ்துவ வளர்ச்சிக்கும் இடையேயான ஒரு ஆழமான பிணைப்பை அந்த ஆராய்ச்சி கட்டுரை விளக்குகிறது. அதில் முடிவில் சொல்லும்போது அந்த முடிவு என்னவாக சொல்லுகிறது என்றால், தென்னாப்பிரிக்கா எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம இந்தியாவை ஒப்பிடும் பொழுது மிகவும் பொருளாதாரத்திலே கல்வியிலே மிகவும் பின்தங்கிய தேசம். ஆனால் அங்கு இருக்கும் விசுவாசிகளை காட்டிலும் நமது இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதற்கு ஒரே காரணமாக அந்த கட்டுரையில் முடிவுரையில் சொல்கிறார், அங்கே ஃபேஸ்புக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முகநூல், அதனை மிகச்சரியாக அந்த சபை குருவானவர்களும் அந்த மிஷினரிகளும் மிகச்சரியாக பயன்படுத்துகின்றார்கள். எல்லா செய்திகளும் அவர்கள் வீட்டிற்கே அவர்களுடைய இல்லத்திற்கே தேடி செல்கின்றது. அதனுடைய விளைவு என்ன? அத்தனை நம்ம இந்தியாவோட அத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகளும் சேர்த்தாலும் அதை விட அங்கே அதிகம். இதை எப்படி நீங்கள் கிறிஸ்தவத்தோட வீழ்ச்சிக்கு நீங்கள் சொல்ல முடியும்? உங்களால் என்ன பாயிண்ட் இருக்குது? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆலய மக்கள் தங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்கும் எப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குது? அதோட நன்மையை அறிந்தவர்கள், அதனுடைய நன்மையை ருசித்தவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு சோசியல் மீடியாவை உபயோகிப்பார்கள். இப்போ சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, நம்ம அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள அவங்க பயன்படுத்துகிற அந்த ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எதிரணியினர் இருக்க மூணு பேரையும் நம்ம ஆப்பிரிக்கா அனுப்பணும் அப்படின்னா அவர்கள் 10 செய்யக்கூடிய வேலையை தற்போது ஃபேஸ்புக் 1 செய்து முடித்து விட்டது. இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி! பெரிய பெரிய அருமையான பாயிண்ட் உண்மையிலே. 2016 கோயர்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல், அந்த ஜேர்னலில் ஒயிட் மற்றும் டெல்லா அப்படின்ற ஒரு மறை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கட்டுரை விளக்கியிருக்காங்க. அதோட முடிவில் மிக தெளிவாக மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஸ்டெத்தஸ்கோப் மெடிக்கல் ஃபீல்டுக்கு எவ்வாறு உதவிகரமாக இருக்கின்றனவோ, நம்முடைய இதய துடிப்பு மிக சீராக இருக்கின்றதா, ஏதேனும் அதில் குறைபாடு உள்ளதா, ஒருவேளை அதில் குறைபாடு இருக்குமேயானால் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற மிக துல்லியமான நடவடிக்கைகளை அந்த ஸ்டெத்தோஸ்கோப் நமக்கு வழங்குவது போல, இந்த சோசியல் மீடியா என்று அழைக்கப்படக்கூடிய சமூக வலைத்தளங்கள், இந்த ஆலயம் மற்றும் ஆலய சம்பந்தப்பட்ட காரியங்களில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. ஒருவேளை குறைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நம் சரி செய்து கொள்ள முடியும். இங்கே எத்தனை விசுவாசிகள் ஆலய சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களில் போதவரோடு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, யாரும் பண்ணுறதில்லையே.
இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் பாஸ்டர் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி! ஒரு புள்ளி விவரம் மிக தெளிவாக சொல்லுது, ஒவ்வொரு மாதமும் 500 மில்லியன் மக்கள் ஃபேஸ புக்கை லாகின் பண்ணுறாங்க. 500 மில்லியன்னா கிட்டத்தட்ட சுமார் 50 கோடி மக்கள். 50 கோடி மக்களில் நடுவர் அவர்களே, 50 கோடி ஆத்துமாக்கள். அந்த 50 கோடி ஆத்துமாக்களை ஓரிடத்தில் திரட்டுவது என்பது சாத்தியமானது அல்ல. அந்த 50 கோடி மக்களுக்கும் முகநூலையோ இல்லை சமூக வலைத்தளங்களையோ மிகச்சிறப்பாக ஒரு போதகர் பயன்படுத்துகிறார் என்றால் அத்தனை ஆழமான சத்தியங்களும் அந்த ஆத்துமாக்களுக்கு சென்றுவிடும். ஒரே நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை உங்களால் அறிவிக்க முடியும். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி! இதை எப்படி நீங்கள் கிறிஸ்தவம் வந்து வளர்ச்சி இல்லை, இது வந்து வீழ்ச்சிக்கு நோக்கு தான் செல்கிறது என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும்? பர்னா குரூப் அப்படின்னு மிகவும் பரவலாக அறியப்படக்கூடிய ஒரு ஒரு குரூப் ஒருத்தங்க ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய டேட்டாஸ் நமக்கு தந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. கடந்த 5 வருடங்களில் சோசியல் மீடியா மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வேதாகம அறிவை பெற்றவர்கள் 56%. இது 5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வெறும் 36% மட்டுமே, அதுவும் யார் கைகளில் எல்லாம் வேதாகமம் இருந்ததோ அவர்கள் மட்டுமே வேத அறிவை பெற்றிருந்தனர். இன்னும் பல நாடுகளில் வேதாகமத்தை உபயோகிக்கக்கூடாது என்ற சட்டம்லாம் இருக்கு. அவங்களா எப்படி போய் வேதத்தை படிப்பாங்க? எப்படி அவங்களுக்கு சொல்ல முடியும்? அங்கே போனால் ஒன்று மறுக்கையை பண்ணி போட்டு தள்ளிடுவான், அதான் நடக்கும் இல்லையா? அப்போ அவர்களுக்கு எப்படி சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? ஆன்லைன் வேணும் இல்லையா? இந்த சோசியல் மீடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உபயோகப்படும் அல்லவா? நம்ம வேத ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வானொலியில் மிக அழகாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகும். சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கிறேன், ஆதியாகமத்தில் ஆரம்பித்தாங்கன்னா அதில் முக்கியமான தகவல்களை அப்படி தொகுத்து வழங்குவாங்க. இப்போ யாரும் ரேடியோலாம் காலையில் எழுந்திரிச்சு கேட்குறதில்ல. அந்த நிகழ்ச்சி காலையில் ஒளிபரப்பாகும், 5 மணிக்கெலாம் ஒளிபரப்பாகும், யாரும் கேட்குறதில்ல, டைம் இல்லை, எவ்ரி ஒன்ஸ் ஆர் பிஸி. இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு நாள் அந்த நிகழ்ச்சியை நாம் தவற விட்டுமே ஆனால் திரும்ப கிடைக்காது, வானொலியில் திரும்ப ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது. ஆனால் இப்போ யூடியூப்பில் அது ஆக்சஸபிளாக இருக்குது. நம்ம எளிதாக வேதத்தை மிகவும் ஆழமாக அந்த சத்தியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி! இது எப்படி நீங்கள் வளர்ச்சி இல்லை என்று சொல்ல முடியும்? கடந்த 5 வருடங்களிலே இந்த போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். 36% மக்கள் புதிதாக ஆண்டவரை அறிந்திருக்கின்றனர் அந்த ஒரு டெக்னாலஜி மூலமாக. 36% என்பது 100 இல் 36 பேர், 36 ஆத்துமாக்கள். எத்தனை பேர் இன் பர்சனாக போயிட்டு அதை செஞ்சுருக்கிறாங்க? யாரும் செய்ததில்லையே, சோசியல் மீடியா அதை செஞ்சுருக்கு. கண்டிப்பாக நம்ம ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லணும்னா, இந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்து சொன்னோன்னா, கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களிலே 71% மக்கள் வேத அறிவை பெற்றிருக்கின்றனர். அவர்கள் தங்கள் ஆத்ம வளர்ச்சிக்கு இந்த சோசியல் மீடியாவை உபயோகித்திருக்கின்றனர். கடைசியாக என்னுடைய இறுதி வாதத்தை வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிகுந்த ஆதங்கத்தோடு. ஒருவேளை 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலே என் அருமையான மிஷினரிகளின் கைகளிலே இந்த சோசியல் மீடியா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, இன்று என் தேசமெங்கும் என் இயேசுவுக்கு சொந்தமாக்கி இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆக இந்த கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு சோசியல் மீடியா என்பது வளர்ச்சியே என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான அன்பு சகோதரர் ஜெபாஸ்டின் அவர்கள் ரொம்ப மென்மையாக இல்லை, ஒரு ஸ்காலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட போதகர் செல்ஃபோன் கொண்டு போனார் அப்படின்றதுக்காகவே அவரை அவமதிச்சிருக்கிறாங்க. அப்போது சமூக வலைத்தளங்கள் மூலமாக அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் விளக்கிறதுக்காக போனாராம். ஆனால் அந்த மக்கள் அதை என்ன செய்யலைன்னா ஏற்றுக்கொள்ளலை, அதை தவறாக பார்த்தார்கள், பாவமாக பார்க்கிற சூழல் இன்னைக்கு இருக்குது அப்படின்ற அவர் அதான் சொல்ல வர்றார். இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறான், ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறான் அப்படின்னாவே அது பெரிய பாவம் அப்படின்னு காட்டக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவுதில்லை, உண்மைதானே? இதே வந்து ஒரு காலத்தில் டிவிக்கு அப்படி தான் சொன்னாங்க,
டிவி வச்சிருக்கிற வீடெல்லாம் வந்து பாவம் இருக்கிற வீடுன்னு சொன்ன காலம் இருந்துச்சு. இப்போ டிவி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செல்ஃபோன் இருக்கிறது பாவம் அப்படின்னு சொன்ன காலம் செல்ஃபோன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் யூடியூப் பாவம்னு சொன்ன காலங்கள் மாதிரி இன்றைக்கி பாஸ்டர்களே வந்து நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள், நம்முடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளம்பரத்துக்கு இடையில வர மாதிரி என்ன செய்கிறாங்க, பாஸ்டர் மாருங்களே சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படி ஒரு நல்ல பயன் இருக்கிற போது நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் மறுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆழமாக பேசினார். இன்னொரு விஷயத்தை கூட சொன்னார், நீங்கள் சபைக்கு போகிறீங்க வசனம் கேட்குறீங்க நல்லது, நாங்கள் சொல்கிறது அப்படியே இது மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, இது மட்டும்தான் இருக்குது சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லலை, அது வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்றார். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஒரு பக்கம் ஒரு சரவடி மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி வடித்தாலும் ஒன்றும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக பேசினார் பாருங்க. அது சொல்கிறாரு ஒரு வளர்ச்சிக்கு உதவுதுங்க அது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க செய்தி கேட்குறீங்க, செய்தி கேட்டு வந்துட்டீங்க, இன்னும் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு அது என்ன செய்யுது, வலைத்தளங்கள் பிரயோஜனப்படுது. சில சந்தேகங்கள் இருக்கலாம், சில கேள்விகள் இருக்கலாம், நீங்கள் போய் தேடி பாருங்கள், உங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைக்காது அப்படின்றார். நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே பார்த்த செய்தியை திருப்பி ரீவைன் பண்ணி கேட்கலாம், அதில் நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது. நீங்கள் வளர்ச்சிக்குண்டான ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி வீழ்ச்சின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக சொன்னார். அது மட்டும் கிடையாது, அவர் சொல்கிறாரு ஒரு ரிசர்ச்சை பற்றி அழகாக சொன்னார். அந்த ரிசர்ச்சோட கூட்டுத்தொகை காரியத்தின் கூட்டுத்தொகைன்னு சொல்லுவாங்க, மொத்தமாக சேர்த்து பார்த்தா 70% மேலேயே சொல்கிறார். அவர் அத்தனை சதவீதத்துக்கு மேலான மக்கள் நேரடியாய் நாம் சந்திக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களை விட, அது மட்டுமல்ல அது பலன் தருகிறது தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை விட அடுத்த மடங்கு வேகமாக அநேக மக்களை சந்திச்சிருக்கிறது சோசியல் மீடியா அப்படின்ட்டார். உண்மையிலே அதுக்கே நம்ம கையை தட்டின ஒரு முறை. நேரடியாக சபை மூலமாகவோ அல்லது சுவிசேஷமாக ஒரு போதகர் மூலமாக ஒரு நபர் மூலமாக கேட்காமல் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்தியை நற்செய்தியை கேட்ட மக்களுடைய சதவீதத்தை அருமையாக குறிப்போடு கூட சொன்னார். அது உண்மை, நம்ம மறுக்கவே முடியாது. எத்தனை பேரை போய் சந்திச்சிருவீங்க, அப்படி எத்தனை பேர் உங்களால் சந்திச்சிட முடியும். ஆப்பிரிக்கா போகிறீங்களா அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா போகிறீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கானா இவங்க போய் சொல்லிட்டு வந்துட முடியுமா, அங்கே போக முடியாத இடங்கள் இருக்குல்ல, அங்கே சொல்ல முடியாத இடங்கள் இருக்குல்ல, சில இடங்களில் வேதாகமம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது போல இடங்கள் எப்படி போகுது. இன்னைக்கு வலைத்தளங்கள் தான் நமக்கு பயன்படுது, சமூக வலைத்தளங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சத்தியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, நாங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவே திட்டாரு அவரு. அதனால உண்மையிலே நம்ம பாராட்டியே ஆகணும். இதுக்கு மேலேயும் பேசிட்டு எதனா இருக்குமா அப்படி நம்ம கேள்விதான் இருக்குது. நான் ஒவ்வொரு முறை சகோதரர் பிலிப்பு பேசினப்ப அப்படிதான் தோணுச்சு, அப்புறம் சாம் சகோதரர் சாம் பேசினப்ப அப்படிதான் தோணுச்சு, இதுக்கப்புறம் என்ன பேச போறாங்கன்றப்போ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புள்ளி விவரங்களோட வந்து அவர் பேசிட்டார், அவ்வளோ பேசிட்டார். இதுக்கு மேலே எதனா பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த டிஸ்க்ளைமர், எனக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் நிகழ்ச்சிக்கு நான் நடுவராக தான் வந்திருக்கிறேன், அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் சரிங்களா. இவருடைய கருத்தை இவர் என்ன செய்ய போகிறாரு, ரொம்ப ஆழமாக எதிர்த்து பதிவுறதுக்காக வரப்போகிறார். கைகளை திட்டி வரவிருக்கலாம் அருமையான சகோதர சார்லஸ் அவங்கள. சேனல் கிராஷ்டாக்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, இன்றைக்கி என்னது நவம்பர் மாதம், ஆனால் இவங்க இதை யூடியூப் சேனலில் போட போகிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட போகிறாங்க. அப்போ நம்மளை எப்படி பேச வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேயே என்னது நம்மளுக்குள்ளே ஒரு பொய்யை கொண்டு வந்துட்டாங்க. அங்கே ஆப்போசிட்டில் பேசினவங்க அத்தனை பேருமே எல்லாருமே கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் அதாவது இந்த வீடியோவை நேரில் பார்க்குற உங்களையும் ஏமாற்றிட்டாங்க, அப்புறம் யூடியூப்பில் பார்க்க போகிற அவங்களோட சப்ஸ்கிரைபரையும் ஏமாத்திட்டாங்க. இதாக என்ன சொல்றீங்க, சமூக வலைத்தளங்கள் வந்து குழப்பவாதிகள் தான் நிறைஞ்சிருக்குது அப்படின்றீங்களா? ஆமா, குழப்பம் பண்றவங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்க, பண்றவங்க பொய் பேசுறவங்க, வாயை திறந்தாவே புலி உணி மூட்டைகள் இவங்களா தான் இருக்கிறாங்க. இந்த சைட்ல பேசுனவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப நல்லது நல்லதுன்னாங்க, நம்மளுக்குள்ள வசனங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. நல்லா கேட்டுங்க, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரெக்டான ஊழியம் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்க, அந்த குரூப்பை விட்டு உங்களை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜில் போய் நீங்கள் போட்டு பாருங்க, உங்கள் பேஜை என்ன பண்ணுவாங்க, பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் வந்து என்ன, நான் நார்மலாக வேணால் போட்டுக்கலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
தாழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி தான் அனுப்ப முடியுமே தவிர நேரில் இருக்கிறவரதாங்க ஒரு மனுஷன் வந்து நல்லவனாக இருப்பான் நேரடியாக மக்களோட மக்களாக பேசுகிறவரை தான் இருப்பாங்களே தவிர கேமரான்றதுக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறமா எல்லாருமே என்னது சாதாரண மனுஷனே மாறிடுவான் அப்படிங்கும்போது ஊழியக்காரர்கள் என்ன எப்படி வேணால் மாறிடுவாங்க இல்லையா அவங்க உண்மையான சத்தியத்தை தான் இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக பல பேருக்கு கொண்டு போகலான்ற எண்ணத்தில் தான் வருவாங்க ஆனால் அந்த கேமரா முன்னாடி உட்கார்ந்த உடனே கீழே என்ன வரும் கூகுள் பே வரும் கூகுள் பே நம்பர் வரும் பேடிஎம் நம்பர் வரும் ஃபோன்பே நம்பர் வரும் அதை சாரி கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இது வந்து ஏதோ ஒன்று போல் இருக்குது அப்படின்ட்டு ஆண்டவரை இயேசுக்கிறது அறியாத வேணாம் நினைப்பான் கூகுள் பேனால் ஏதோ ஒரு அதிகாரம் போல் இருக்குது பைபிளில் உள்ளது அப்படிதான் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அந்த உண்மையான சத்தியம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமாக கிடைக்காது அதே வந்து இப்போ இன்னொன்று நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யூடியூப் வியூவர்ஸ் ஆகட்டும் இங்கே உட்காந்துருக்க சபையார் ஆகட்டும் நடுவர் ஆகட்டும் அங்கே எதிரணி ஆகட்டும் எல்லாருமே இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சோசியல் மீடியாவை அதிகமாக பார்க்குறோம் என்ன அப்படின்னா வாக்குத்தத்த செய்தி ஒன்றாம் தேதி ஆனால் வாக்குத்தத்த செய்தி அப்புறம் என்னது நியூ இயர் ஆனால் அதுவும் வாக்குத்தத்த செய்தி இதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கிறது நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியலையேன்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வாக்குத்தத்த செய்திக்காக தான் இன்றைக்கி அத்தனை பேருமே உட்காந்துருக்காங்க கரெக்டுங்களா அவங்களும் என்ன சொல்லுவாங்க இப்போ நானே ஒரு யூடியூப்பில் ஒரு பிரசங்கியாராக இருந்து பிரசங்கம் பண்ணுறேன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி சொன்னால் தான் எனக்கு காணிக்க அனுப்புவாங்க அது ஒன்று மெயின் சும்மானா அதே வந்து நீங்கள் அதே ஒன்றாந்தேதி காலையில் 5 மணிக்கு உங்கள் சர்ச்சு சபை போதகர்கிட்ட வந்து உட்காந்து பாருங்கள் என்ன பண்ணுவார் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் இது இல்லை இந்த மாதம் டிசம்பர் மாதம் இப்படிலாம் ஆண்டவர் இருக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காரு செழிப்பான வருடமாக மாற்றி தருவேன் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த செழிப்பான வருடமாக நான் மாற்றி தரணும் அப்படின்னா அதுக்கு கீழே 810 வசனம் இருக்குது பாரு இதுபடி நீ வாழ்க்கையில் நடந்தாதான் இந்த செழிப்பு உனக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த டிசம்பர் மாதம் உனக்கு மண்ணாக தான் போவோம் வீணாக தான் போவோம் நான் ஜெபம் பண்ணுறதுனாலையும் இருக்காது நீ ஜெபம் பண்ணுறதுனாலையும் இருக்காது இந்த வசனத்தின்படி நீ நடக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க சபை போதகர் நேரில் சொல்லுவார் யூடியூப்பில் ஒரு ஐயா வீடியோ போடுற ஐயா கிட்ட நீங்கள் என்னத்தை போய் கேட்பியா இப்போனா டிஸ்லைக் தான் போடுவீங்க அப்புறம் கன்வென்ஷன் கூட்டம் எடுத்துங்களேன் உங்களதில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல 3-4 நாள் கன்வென்ஷன் கூட்டம்லாம் நடத்துவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவோ செருப்பமண்டிக்கோ அந்த மாதிரி விசேஷங்கள் வருதுன்னு வைங்களேன் என்ன பண்ணணும் முன்னாடி காலங்கள்லலாம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை கூட்டு வந்து நம்ம ஸ்டேஜில் விட்டு பிரசங்கங்கள் பண்ண வச்சோம் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போடுற மூஞ்சி பேஞ்சு தெரியாதவங்கள இந்த சபை போதகர்கள் என்ன பண்ணுறது கமிட்டியில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறது மூப்பர்கள்லாம் அப்படியே தள்ளி விடுறது ஏதாவது ஒரு பிரசங்கம் வருதுன்னு வைங்களா இந்த ஐயா அருமையாக பேசிவிட்டாருயா இவரை என்ன பண்ணுவோம் நம்ம கூப்பிட்டு நம்ம சர்ச்சில் விடுவோம் அப்படின்னுட்டு 3-4 நாள் அவருக்கு 30,000-40,000 சம்பளம் சரி இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க பேசுகிறாங்க நீங்கள் நல்ல பாயிண்ட் இருந்தால் எடுத்துப்பீங்க இதனால் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னேறாங்க பார்த்தீங்களா ஒரு பாஸ்டரு அவர் சின்ன வயசுலேருந்தே தன்னை ஊழியத்துக்காக அர்ப்பணித்து படிப்படியாக முன்னேறி இருப்பார் பாருங்க அவர் அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பார் இந்த கன்வென்ஷன் கூட்டம் இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுவிட்டாருன்னு ஒரு ஐயாவை கூட்டம் வருமே அவர் பென்ஸு கார்லேயும் ஆடி கார்லேயும் போவார் அப்போது இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்குறது ஒரு ஊழியக்காரர்களுக்கிடையே ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறது வந்து இந்த ஆன்லைன் தான் நான் வந்து நாளைக்கு இறந்து போயிடுறேன் அப்படின்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்க என்னோட செத்து போன என் நாரி போன பணத்து பக்கத்தில் வந்து நின்று ஆண்டவரே இந்த மகனை என்ன பண்ணுங்க உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுங்க இவன் என்ன தப்பு செஞ்சாலும் இவனை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி எனக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணக்கூடியது யாருன்னா நேரில் பார்க்கக்கூடிய சபை போதகர் தான் ஆனால் அவரை மாதிரி உள்ள பாஸ்டர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் 50 ரூபா நோட்டை வந்து சில்லறை மாற்றி 500 ரூபாய்க்கு 50 ரூபா நோட்டையாக சில்லறை மாற்றி என்ன பண்ணுறோம் அவர் வீடு சந்திக்க வரும்போது இந்த 50 ரூபாய்க்கு மேலே கொடுத்துடக்கூடாது போன தடவை தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் 100 ரூபா இருந்துச்சு 100 ரூபா தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இன்னைக்கு கொடுக்குற குடும்பங்கள் பல இருக்குது ஆனால் நம்மளோட சாவுக்கு ஐயா இந்த மாதிரி ஒரு விசுவாசி உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாரு ஆன்லைனில் உங்கள் வீடியோக்கள்லாம் பார்த்து பயங்கர உங்களை ஃபேன்ஸாக வச்சுருக்காரு அது எந்த ஐயா வேணாலும் எடுத்துங்க பெரிய ஊழியக்காரரோ சின்ன ஊழியக்காரரோ அவருக்கு ஃபோன் அடித்து பாருங்கள் அவர் உங்கள் சாவுக்கு வருவாரா உங்கள் சாவுக்கு வருவாரா இல்லை என் சாவுக்கு வருவாரா வரமாட்டார் நேரில் இருக்கிற மாதிரி என்னது உண்மையான ஊழியம் உண்மையான சத்தியம் நம்மளோட நம்மளாக வந்து ஒரு மனுஷர் பழகிறதாகட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கக்கூடியது வந்து ஆன்லைன் ஊழியத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்காது இப்போ இந்த கூட்டத்திலே யார் வந்து அழகானவர்னு நினைக்கிறீங்க நீங்க தான் அழகுன்னு சொல்றாங்க கேக்குதா உங்களுக்கு கேக்குது அவர் வெக்கத்தை பாருங்களா அவருக்கு முகத்துல உண்மையா அதுதான் ஆனா அழகா காட்டக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா கேமராமேன் தம்பி கையில தான் இருக்கு
அவரை எவ்வளோ அழகாக காட்டணுமோ காட்டலாம். இப்போ என்ன அப்படின்னா, இதுதான் சோசியல் மீடியா. ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அவரை வந்து எப்படி வேணால் காட்டலாம். அதே மாதிரி கடைசியாக பாருங்கள், இப்போ இவ்வளோ தூரம் எல்லாம் பேசி முடிக்கிறோம், இன்னுமே ஒரு ரெண்டு பேர் பேச போகிறாங்க. ஆனால் இதை வந்து எப்படி உல்ட்டாவாக மாற்றி வேணால் போடுறது யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டர் தம்பி கையில் இருக்குது. எடிட்டர் தம்பி நினச்சா இப்போ வந்து இதை வந்து வளர்ச்சி வீழ்ச்சின்னு சொல்கிறது வந்து நடுவர் கையில் இருக்குது. ஆனால் அதையே மாற்றி காமிக்கக்கூடியது, யூடியூப் வியூவர்ஸுக்கு மாற்றி காமிக்கக்கூடியது யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டர் கையில் இருக்குது. அப்போ இது வந்து பொய்யான வெளிச்சம். இந்த பொய்யான வெளிச்சத்தை என்ன பண்ணாதீங்க, அது யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப், ட்விட்டர், எதையுமே நம்பாதீங்க. அவங்கவுங்க நேரடியாக உள்ள திருச்சபைகளுக்கு போங்க, நேரடியாக மக்களோட மக்களை பழகுங்க. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து இமுடுக்கான ஆசீர்வாதம் கிடைச்சாவே நம்மளுக்கு போதும். அப்படி ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆசீர்வதிக்காமல் விட்டாலும் விட்டு போட்டோன்னு விட்டுருவோம். ஆனால் அப்படி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் என்னது, அப்படி ஆசீர்வதிக்காமல் விடுற ஆண்டவர் கிடையாது. நன்றி, வணக்கம். உண்மையிலேயே வந்து அவர் எதை குறிப்பிடுறார் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள் வந்து மக்களுடைய வீழ்ச்சிக்கு நேரம் தான் கொண்டு போகுது. அது ஒரு நாள் வளர்ச்சிக்கு நேரம் கொண்டு போகிறது இல்லை, அது மக்களை தவறான பாதைகளுக்கு வழிநடத்துது அப்படின்ற. டம்மியாக இருக்கிற ஒரு ஆளையே அது வந்து என்ன செய்யுது, சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான ஒரு சூப்பர் ஸ்டாராக கூட காட்டிருக்க முடியும். அப்படிதான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் சமூக வலைத்தளங்கள் என்பது வளர்ச்சிக்கு பிரயோஜனப்படுதுன்னு இப்படி ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில், இல்லை அது வீழ்ச்சிக்கான பெரிய ஒரு காரணியாக இருக்குது, தவறான வழிநடத்துதலுக்கு ஒரு காரணியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக பேசினார். உண்மையாகவே சிறப்பான தன்னுடைய பேச்சை கொடுத்தவருக்கு நம்ம கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். இவ்வளவு அவமானங்களையும் இவ்வளவு அசிங்கங்களையும் பட்ட பிறகும் இல்ல இல்ல வளர்ச்சி தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒருத்த வருவா நினைக்கிறீங்க? ஆனா ஒரு மனுஷன் சேரோட நுனியில உட்காந்துருக்குறேன், என்ன எழுப்பிடுங்க, என்ன அவர் பேசினா பயந்துருவோமா? அப்ப எங்க கிட்ட விஷயங்கள் இல்லையா? என்ன ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆதங்கத்தோடு கூட நம்ம மத்தியில அருமையான சகோதர பிரபாகரன், ஓவியம் தான் தீட்டினாயோ, காவியம் தான் படைத்திட்டாயோ, நீ விரும்பும் வண்ணம் வரைந்தாயோ, நான் விரும்பும் வண்ணம் தந்திட்டாயோ, வண்ணங்கள் எத்தனையோ, எண்ணங்கள் எத்தனையோ, ஒன்றுமே பாக்கி இல்லை உன்னிடம் தேக்கினேனோ, பார்ப்பவர் பத்திரமே, பழகும் சித்திரமே, நேர்வது என்னாலும் ஊறுதே என் செய்வேன், ஓவியம் கொடுக்கும் நினைவில் உருவத்திற்கு பயிரை, காவியம் மீட்டெடுக்கும் பழைய நினைவுகளின் பயிரை, காவியத்தில் என்னவென்றும் மிளிரும் ஓவியத்தில் வண்ணம் என்று ஒளிந்து கொண்டிருக்கிற எங்கள் நடுவர் நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிற ஐயா. ஐயா எவ்வளவு நேரம் எனக்கா கவிதை படிச்சீங்க ஐயா? உங்களுக்கு தான் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. நான் முதல்ல என் பள்ளிக்கூடத்தில் கூட நான் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, எனக்கு இப்படி ஒரு கவிதை கொடுத்ததில்லை, அதுக்கு பெரிய வணக்கம். இருட்டினில் மறைந்து இன்னிசை தென்றல் ஏறிக்கொண்டிருக்கும் பேராற்றல் கொண்ட சமூக வலைத்தளம் கிறிஸ்தவர் வளர்ச்சிக்கே உரியது உரியது என்று ஆணவத்துடன் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிற நாங்கள் அந்தி கிறிஸ்தா, இல்ல கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சிக்கு பாடுபடுகிற அவர்கள் அந்தி கிறிஸ்தான் இயக்க நடுவர் அவர்களே? அருமையான பாயிண்ட்ங்க. நடுவர் அவர்களே, வாட்ஸ்அப்ல 60 வசனம் வரலாம், 70 வசனம் வரலாம், உனக்கு எதுக்கு வாட்ஸ்அப்? வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணினேன், எதுக்கு உனக்கு வாட்ஸ்அப்னு கேட்குறேன் நான். அதானே, ஒரு மணி நேரம் ஒரு நாள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா வாட்ஸ்அப்பை? முடியாது உன்னால். அப்புறம் சொன்னார் மல்கியா வந்து 2 நாளில் வந்து பழைய ஆயாலாம் எடுத்து வாசிப்பாங்க அப்படி இப்படினாரு. பழைய பாட்டில் எத்தனை அதிகாரம் கேளுங்க அவர் நடுக்கிறவர்களை அவர்கிட்ட, இல்லை புதிய பாட்டில் எத்தனை அதிகாரம், எத்தனை அதிகாரம் கேளுங்க. இப்படி பொதுவெளியில் வச்சு வர்றவங்க போகிறவங்களாம் தாக்குறதுக்கு இந்த தம்பி பேர் என்ன பொது நிலமா இவர் இப்படி பண்ணுறீங்க? அடுத்து நான் சார்லஸ் அண்ணா வரேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் பேசுனது, ரொம்ப மனசை புண்படுத்திருச்சு, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நானே வரேன். நான் உண்மையான சத்தியம்னு சொன்னார். சத்தியம்னா என்ன நடுவர்களே? சத்தியம் வசனம் இருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது சத்தியம்னா என்ன நடுவர்களே? ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியம். நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் அந்த சத்தியம் கண்டிப்பாக வெளிப்படும். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இல்லையா நான் கேட்குறேன். நான் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் உங்களது உண்மையான சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும், நீ ஆண்டவர் உண்மையாக அறிஞ்சிருப்பீங்க. அப்புறம் சொல்கிறாரு நாங்கள் யூடியூப்பில் அந்த மெசேஜை தர்றோம், இந்த மெசேஜை தர்றோம், எங்களுக்கு அது சரியான சத்தியம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. நீங்கள் மெசேஜை தருங்க, ஆண்டவர் தேடுங்க முதல்ல, நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் மெசேஜை தேடிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் தேடுங்க, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. நீங்கள் எதுக்கு வந்து இதிலேயே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? நேரம் ஆண்டர்கிட்ட போக வேண்டியதானே. சொன்னார் வாக்குத்தத்தை பற்றி சொன்னார் ஒரு விஷயம், மொதல் 10 வசனத்தை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணால் தான் வாக்குத்தத்தை வந்து நிறைவேறும். ஒத்துக்கிறேன், உண்மை தான். யாருமே அதாவது நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல, நீ எந்த நிலைமையிலேருந்து வேணும் அவனை ஏற்றுக்கிறேங்கிறாரு.
நீ அறிக்கை பண்ணு, வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணு, நான் நிறைவேற்றேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற உங்களை மேன்மையாக வைப்பார். அதான் உண்மை சத்திய அதான் சத்திய நடுவர்களே. இப்போ நான் வரேன், என் டாபிக் வர நடுவர்களே. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1995-96 வந்து ஊழியம் வந்து அங்கங்கே கிராம ஊழியம் நடக்கும். அம்மா வீட்டுக்கு அம்மா வந்து போவாங்க, ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபோன் பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஃபோன் பேசுறது ரொம்ப பிடிக்கிறப்ப நான் தான் காலையில் எங்கள் பாஸ்டர் ஐயாக்கு போய் ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணுறப்ப ஐயா இன்றைக்கி எங்கேயா ஊழியம் அப்போ சொல்லுவாங்க, இந்த வாரத்தில் ஊழியம் இருக்குப்பா, அம்மா வர சொல்லிடுங்க. அப்போ போயிடும், அம்மா போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கிராம ஊழியம் எங்கெங்கே கிளை சபை ஊழியன்னு சொல்லி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷெட்யூல் போட்டு நமக்கெல்லாம் அனுப்பி விட்றாங்க. நம்ம இன்றைக்கி அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிடும். இது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா? நடுவர்களே, இன்னொன்னே சொல்லிடுறேன் நான். என் அன்பு தம்பி சௌத்ரி பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் அவர் இன்னும் பேசலை, அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் இந்த பட்டிமன்றத்திலேயே ஒரு மனுஷன் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கவுண்டரை ரெடி பண்ணி பேசின முதல் வீரன் நம்முடைய சகோதரன் பிரபாகரன். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க அவர் ஒரு முறை. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ எழுதி தமிழில் நம்முடைய ஐயா சாம் ஜபத்ரே ஐயால் மொழிபெயர்க்கப்பட்ட பிரச்சனைகளை வெல்லுங்கள் என்ற புக்கு விளக்க உரையை நம்ம சௌத்ரி தம்பி கொடுத்துருப்பாரு. நடுவர் அவர்களே, அவர் இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குங்கிறத எனக்கு இவர் சோ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த புக்கே இருக்கிறத எனக்கு தெரியும். எனக்கு அதே மாதிரி எத்தனையோ பேர் தெரியாமல் இருந்திருப்பாங்க. அத்தனை பேர் இதை எத்தனை பேர் பார்த்துருக்கிற, எத்தனை பேத்துக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் அதில் ஆண்டவர் தொற்றுப்பார். இது சமூக இது வந்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா? நடுவர்களை சமூக வலைத்தளத்தில் பயன்பாடு இல்லையா? கூகுளில் வந்து இப்போ ஒரு வசனம், ஒரு பைபிளை பற்றி நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு வசனம் தேடுறப்ப ஒரு விளக்க உரை, அதாவது வேதாகம விளக்க உரை, பைபிளை பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இன்றைக்கி அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே ஆன்சர் எல்லாம் வந்துடுது. இது வந்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா? நடுவர்களே, பைபிளில் முன்னாடி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம், அதாவது தீர்க்க தரிசன முன்னறிவிப்புகள், அதாவது அறிவியல் வளர்ச்சியை தீர்க்க தரிசன முன்னறிவிப்புகளாக அப்படியே தானியில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஆத்திச்சூடி படிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கூகுளும் யூடியூபும் நம்ம முன்னாடி வந்த தெய்வம் நடுவர்களே. என்ன அருமையான ஒரு ஆத்திச்சூடி, முத முதல்ல கேள்விப்படுறேன். பைபிளில் வந்து ஒரு பிரச்சனை வருது. ஆமாம், அதனால ஒரு பிரச்சனை. இஸ்ரேல் மக்கள் ஒரே குழப்பம், யூத ஜனங்கள் ரொம்ப புலம்பி போயிருக்காங்க. அப்போ வந்து முருதகாய்ப்பை எஸ்தர்ட்ட சொல்கிறாரு. எஸ்தர் 4:14 நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை வைத்து கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காலத்திற்கு கிறிஸ்தவத்திற்கு உதவியாக இருக்கும்படி சமூக வலைதளம் கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? என்ன அந்த வசனத்துக்கு எதுக்கு கோத்து விட்டார் பாருங்க, சூப்பராக. நடுவரவர்களே, எந்த ஒரு அனுமதி இல்லாமல், ஆண்டவரோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது நடுவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையில் டிம் டிபோன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர், அதாவது 2009 யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் நடந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த மேட்சில் அந்த பிளேயர் என்ன பண்ணுறாருன்னா, ஐ பிளாக்கில், அதாவது ஐ பிளாக்கில் இங்கே வந்து ஜான் 3:16 ஒரு வேர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் விளாட்றாரு. அன்னைக்கு அவர் விளாண்ட நேரத்தில் அந்த எல்லாம் தேர்றாங்க, அந்த அந்த அது என்னது அந்த வார்த்தை என்னான்னு தேர்றப்ப யோவான் 3:16 அந்த வார்த்தையை கூகுளில் தேர்றாங்க. அன்னைக்கு மட்டும் 94 மில்லியன் பீப்புள் வந்து அந்த வார்த்தையை அந்த வசனத்தை தேடிருக்காங்க. நடுவர்களே, குறைஞ்சது 9.5 கோடி பீப்புள் வந்து அந்த வசனத்தை தேடிருக்காங்க. என்ன வசனம்னா, தேவன் தம்முடைய ஒரேப்பரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்தை குறைஞ்சது 9.5 கோடி பீப்புள், அதாவது 94 மில்லியன் பீப்புள் வந்து தெரியிருக்காங்க. இது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா நடுவர்களே? அந்த காலத்தில் வந்து சமூக வலைத்தளம்னா என்னன்னே தெரியாது, 2009. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பயங்கரமாக வளர்ந்து பெருகிட்டு இருக்கு. இயேசு சீடர்களை பார்த்து கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளைனா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷங்க செய்யுங்கள் அப்படின்னு கட்டளை கொடுக்குறப்ப நம் இதே கட்டளை நம்ம என்ன பண்ணி போக முடியும்? நம்மளால் அவ்வளோ நாட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவ்வளோ டாப்பு பவுல் மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது அவ்வளோ நாட்டுக்கு. இன்கேஸ் இப்போ நம்ம டிவியில் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து சர்வீஸ் ஓடிட்டுருக்கப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை யாருமே ரசிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து உட்கார்றப்ப அது வந்து ரசிக்கப்படாதவங்களையும் ஆண்டவர் பேசி உள்ளத்தில் பேசி அவங்க ரசிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு அவர் ஏதுவாக இருக்கு நடுவர்களே. இது வந்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா நடுவர்களே? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ காலையில் 8 மணிக்கு சர்வீஸ்னால் நம்ம வந்து கிளம்பிடுவோம். குறைஞ்சதும் 6 மணிக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நம்ம முன்னாடி தான் கிளம்புவோம், ஆனால் எப்படியாவது டிராஃபிக் ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலை மாற்றங்கள் வரப்போ நம்மளால் சரியாக போக முடியாத நிலமையில் நம்ம வந்து மெசேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ்க்கு இது ஒர்ஷிப் போக முடியாமல் மெசேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து யூடியூப்பில் கூகுளில் வந்து நம்ம யூடியூப்பில் சர்வீஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுது, நம்ம வந்து மறுபடியும் ரிவைன் பண்ணி கூட பார்த்துக்கலாம், அந்த மெசேஜ் ரிவைன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை வந்து நம்மளுக்கு ஒரு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குது. மெசேஜ் வந்து ரிவைன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா, எங்கள் பாஸ்டர் ஐயா வந்து நோட்ஸ் கேட்பார்,
நீங்கள் வந்து மெசேஜ் எடுத்தீங்களா, நோட்ஸை கொடுங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவர் கொடுக்குற மெசேஜ் எங்களை யூடியூப்ல இருக்க மறுபடியும் பார்த்து பார்த்து கூட நாங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோ நடுவர்களே. இது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி இல்லையா? போகிற போக்கில் வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் தப்பாக சொல்லிட்டாலோ, ஏதோ ஒரு உச்சரிப்பு தப்பாக சொல்லிட்டாலோ தும்பிட்டாலும் இருந்துட்டா ரிவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறேன். அதனால் அது ஒரு வகையில் சின்ன பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். திரும்ப திரும்ப கேட்குறப்போ அது ஆழமாக மனசில் பதியத்துக்கு அது ஏதுவாக இருக்குது. தீமையை நன்மை என்றும் சொல்லி, நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயையோ ஐயையோ ஐயோ என்று கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த வாய்ப்புக்கு வாய்ப்பாக அமைந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம். மிக அற்புதமாக பேசிய அருமையான அன்பு சகோதரர் பிரபாகர் அவருக்கு உற்சாகமாக கரங்களை சொல்லி. இல்லையா மனுஷன் எப்படி பேசிட்டாரு, உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு வாதங்களும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் நம்ம வந்து மறுப்பு பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாரு. உண்மையிலேயே நம்ம பாராட்டியே ஆகணும். அவர்லாம் அவர் சொன்ன விஷயத்துலேயே ஒரு விஷயம் ரொம்ப என்னை தொட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சோசியல் மீடியா மூலமாக நடந்த ஒரு இம்பேக்ட், 9.5 கோடி மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு ஒரே நேரத்தில் சுவிசேஷம். அந்த யோவான் 3:16 அந்த வசனத்தை அத்தனை மக்கள் வந்து ஒரே நேரத்தில் பார்த்துருக்கிறது வந்து இது வந்து சாதாரணமான காரியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்போ இதுக்கு மேலே என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படிதான் தோணுது, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படி தோணுது. ஆனால் அடுத்தடுத்து வர நபர்கள் அடுக்கடுக்காக வந்து அங்கே குறிப்புகள் வச்சு பேசுகிறப்போ நமக்கு அட்டேங்கப்பா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தோணுது. உண்மையிலே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாதத்தை வச்சுருக்கிறீங்க சகோதரர் பிரபாகரன் அவர்களே. இந்த பக்கம் ஒருத்தர் குறிப்பு எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சகோதரர் சௌத்ரி அவர்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆற்றார் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, கைகளை தட்டி அவர் வர இருக்கலாம். வணக்கத்தோடு ஆரம்பிக்க நினைத்த என் உரையை சமூக வலைதளங்கள் வளர்ச்சி என்று வாதிட்டவர்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் வணக்கத்தோடு ஆரம்பிப்பதை விட வாழ்த்துறையோடு ஆரம்பிப்பதே சிறந்தது என கருதுகிறேன். சமூக வலைதளங்கள் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியே என்று வாதிட்ட என் எதிரணியின் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். அன்புல கவுத்துட்டாரியா எல்லாரையும். சமூக வலைதளங்கள் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியாக இருந்திருந்தால் வளர்ச்சி இல்லை என்று பேசுவதற்கு வரிந்து கட்டி நிற்கும் எங்கள் மூவருக்கு வாய்ப்பும் கிடைத்திருக்காது, வார்த்தையும் கிடைத்திருக்காது. இந்த வாய்ப்பையும் வார்த்தையையும் கொடுத்த வல்லவருக்கும் சர்வ வல்லவருக்கும் சமூக வலைதளங்கள் கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியே என்ற நடுநிலையான தீர்ப்பை வழங்கப் போகும் நடுவருக்கும் சமூக வலைதளங்கள் கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சிதான் என்று அறிந்து அமர்ந்திருக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் சேனல் கிராஸ்டாக் டீம் சார்பாக என் வணக்கங்களையும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பமே அமக்கலமா இருக்க. ஐயா, எனக்கு முன்னாடி இருக்கிற என் எதிரணியினர் சார்ந்த அவங்க 3 பேரும் ரொம்ப அழகா பேசினாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெள்ள தெளிவா எடுத்து வச்சாங்க. அதுல ஒருத்தர் பேசினாரு, சுமார் 50 கோடி பேர் ஃபேஸ்புக்கை புதுசா இன்ஸ்டால் பண்ணாங்களாம், புதுசா ஆரம்பிச்சாங்களாம், புதுசா யூஸ் பண்ணாங்களாம். அந்த 50 கோடி பேர் புதுசா இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாரும் வெறும் மனிதர்கள் எல்லாம், அவங்க எல்லாம் ஒரு ஆத்துமாக்களா இவங்க பார்த்தாங்களாம். அவர் அப்படி சொன்னாரு. நான் கேக்குறேன், எந்த 50 கோடி பேர் நீங்க போடுற வீடியோக்காக காத்திருக்கிறாங்கன்னு நான் கேக்குறேன். ஐயா, இவர் சொன்னாரு புக் ஷோ ஒன்று கிராஸ்டாக் சேனலில் பண்ண, அந்த தம்பி உண்மையாகவே ரொம்ப நல்லா தான் பண்ணார். அந்த தம்பி மூச்சு முக்க 3 நாள் பேசினாலும் 300 பேரை தாண்ட மாட்டேன் ஐயா. இது வந்து கிறிஸ்தவத்தின் பெரிய வளர்ச்சியாக மாறிடுமா? ஐயா, நீங்கள் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சின்றீங்களா, சேனல் கிராஸ்டாக்கோட வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்களா? இல்லை ஐயா, இவர் சொன்னார் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிட்டா அது ஆயிரக்கணக்கான பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு. எந்த 1000 பேர் பார்க்குறாங்க? ஒருவேளை அந்த புத்தக ஷோவில் பேசின அந்த தம்பி ஆவியானவருடைய புத்தகங்களை பேசாமல் அசுத்தாவியை குறித்து பேசியிருந்தாருன்னா நிச்சயம் 1000 பேர் என்ன, 1000கணக்கான பேர் அதனால் பார்த்துருப்பாங்க, பயனடைந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஏதோ 1000களை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கோடி மூளையில இருக்கிற ஒரே ஒரு ஆத்துமா ஆண்டவர் அறிஞ்சு கொண்டா போதும்னு நினைச்சு அந்த தம்பி பேசியிருப்பார் போல. அது அண்ணனுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை,
அவர் இன்னொன்னும் கூட சொன்னார். என்ன சொன்னாருன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமா, கூகுளும் யூடியூபும் முன்னாடி வந்த தெய்வமா. ஐயா எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்க? கூகுள் உலகத்துல. கூகுள் உலகத்துல சிறப்பா சொன்னீங்க. அன்னையும் பிதாவுமே தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க ஐயா உண்மை கிறிஸ்தவர்கள். அன்னையும் பிதாவும் எப்படி தெய்வமாக முடியும்? தெய்வம் என்பவர் உயிர் கொடுத்தவர் அல்லவா, அவர் எல்லாத்துக்கும் மேலானவர். நீங்க கொண்டு வந்து அன்னையும் பிதாவும் சொல்றீங்க, அது மட்டும் பார்த்தாதுன்னு கூகுளும் யூடியூபும் வேற சொல்றீங்க. விட்டா ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் சைட்ல வந்த தெய்வம், இன்ஸ்டாகிராமும் வேற என்ன இருக்கு, அது எல்லாம் வந்து பின்னாடி வந்த தெய்வம், அதையும் சேர்த்து சொல்லுவீங்க போலவே. இவங்க பேசின பேச்சுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையும் வார்த்தையையும் நான் வீணடிக்கிற மாதிரி ஆயிடும். நேரா நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு நேரம் நான் போறதுக்கு ஆசைப்படுறேன். ஐயா இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேலும் ஆளுகை செய்து ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்த சமூக ஊடகத்தின் அபாயகரமான நிலையை கிரேக்க நாடக ஆசிரியர் சோபாக்ளிசன் இப்படியாக சொல்லுகிறார். கூகுள், இமெயில், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒன்றையாவது பயன்படுத்தாத நபர் நிச்சயம் ஒரு ஆதிவாசியாகத்தான் இருக்க முடியும்னு சொன்னார். ஐயா இங்க எத்தனை ஆதிவாசிங்க வந்திருக்காங்கன்னு எனக்கும் தெரியல, நான் அந்த ஆதிவாசி லிஸ்ட்லயும் இல்லை ஐயா. ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். தகவல் தொடர்பில் ஆரம்பித்து பண பரிமாற்றத்தில் தொடங்கி தனிப்பட்ட உறவுகள் வரை 24 மணி நேரமும் கூடவே இருக்கும் இந்த சமூக வலைதளங்கள் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஐயா. முன்பெல்லாம் 100 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணோம்னா 100 KB கூட தரமாட்டான், ஆனா இன்னைக்கு 50 ரூபாய்க்கு 3 GB தராயா. எப்படி இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பிபி ஏத்துறதுக்கு. ஆமா சரியா சொன்னீங்க, இன்னைக்கு ரொம்ப இலவசமாவே கிடைக்குது. இதனால யாருக்கு லாபம் இவங்களுக்கு தெரியல. இவங்க எல்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு, அது வளர்ந்துச்சு. வளர்ந்தவன் எல்லாம் ஃபேஸ்புக் கம்பெனிக்காரனும் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரனும் ட்விட்டர் கம்பெனிக்காரன் தானா ஐயா? கிறிஸ்தவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இலவசமாகவோ விலை குறைவாகவோ ஏதாவது ஒன்று கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு விற்பனை பொருள் நீங்களும் நானும் மட்டும்தான். தனிப்பட்ட மனித விருப்பங்கள், தெரிவுகள், கருத்துக்கள் இதில் ஆரம்பித்து கணவன் மனைவியை தெரிந்து கொள்வது வரை சமூக ஊடகங்கள் ஒரு போதை பொருளாக மனுஷனை அடிமையாக்கி வைத்திருக்கிறது ஐயா. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதை கண்டுபிடிச்ச நிறைய பேர் பேட்டி கொடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த பொருள்ல இருந்து நாங்களே எப்படி விடுதலை ஆகுறதுன்னு தெரியலன்னு தவிக்கிற தவிப்பு. உங்களாம் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு, ஒரே ஒரு நைட்டு சரியான மழை, அந்த மழையின் நேரத்தில் அவரோட செல்போனை, நம்மளாம் வச்சிருக்கிறோமே செல்போனை, அவர் கார்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. மழை அதிகமா வர்றதுனால அந்த போனை போய் எடுத்துட்டு வர முடியல. அதுக்காக அந்த நைட்டு ஃபுல்லா அந்த மனுஷனோட தூக்கம் கெட்டு போகும்னா இந்த சமூக வலைதளங்கள் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும்னு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா சொல்றேன் ஐயா, இதெல்லாம் மனுஷனுக்கு பெரிய வளர்ச்சிக்கு ஒண்ணுமே உதவாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜபிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஆனா சமூக வலைதளத்துக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, காலையில விடி காலையில எழுந்த உடனேயே முதல் தொடுதலே சோசியல் மீடியா தான். அது மட்டும் இல்ல, நைட்டு தூங்கும் போது கடைசி தொடுதலும் சோசியல் மீடியா தான். இப்படி காலையும் மாலையும் உங்களை அடிமைப்பற்றி வச்சிருக்கிற இந்த சமூக வலைதளங்கள் உங்களுக்கு எப்படி கிறிஸ்தவத்துக்கு வளர்ச்சியா இருக்க முடியும்? டச் போன்ல டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். 2 பேதுரு 2:19 இப்படியாக சொல்லுகிறது, தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளா இருந்தோம், அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுது ஐயா. அடிமையா இருந்துட்டே நாங்க சமூக வலைதளங்கள்ல ஆளுகை செய்யறோம் சொல்ற இவங்க எப்படி கிறிஸ்தவத்தை வளர்க்க முடியும் நான் கேக்குறேன். இருக்கிறது என்னமோ சாக்கடைக்குள்ள, இருக்கிறது என்னமோ சாக்கடைக்குள்ள, ஆனா நான் ஒரு நாளைக்கு 7 முறை குளிக்கிறேன், நான் நடந்து போனா என் மேல என்ன வாசனை அடிக்கும் தெரியுமான்னு இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க.
சாக்கடை மோந்து மூஞ்சில் ஊத்திட்டீங்களே கொஞ்ச நேரத்துல. இன்றைக்கு பெரும்பாலானோர் சமூக வலைதளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கிறிஸ்தவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இது தெரியாம அவங்க அது வளர்ச்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சமூக வலைதளங்கள் இன்னைக்கு தரிசனம் இல்லாத தேவ சித்தம் இல்லாத ஊழியர்களை ஊழியத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த சமூக வலைதளங்கள் எல்லாரையும் பிரேயருக்கு அழைக்கிறதுக்காக, பைபிளை தெரிஞ்சு கொள்றதுக்காக, பாடலை கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஆரம்பிச்ச அநேகர் தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மூடி கிடக்குறாங்க ஐயா. குறிப்பா இந்த லாக்டவுன்ல ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள், ஆயிரக்கணக்கான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கங்கள் ஆரம்பிச்சு அடையாளம் தெரியாம கண்காண காணாம தேசத்துக்கு போயிடுச்சு. மோசையாவால கூட போக முடியல, ஆனா இந்த இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இவங்க சொன்ன யூடியூப்லாம் காணாம தேசத்துக்கு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த பக்கங்களை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற இவர்களுக்கும் தரிசனம் இல்ல, இவர்களை பின்பற்ற வைக்கிற ஜனங்களுக்கும் தரிசனம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உணர்வில்லாத சந்ததியை உருவாக்கி இருக்கிறாங்க ஐயா. தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய ஆசைகளையும் சமூக வலைதளத்துல செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. நம்மில் பலர் சமூக வலைதளத்துல ஆறுதலை தேடிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய சமூகம் ஒண்ணுன்னு இருக்கிறத மறந்து போயிட்டு உணர்வில்லாத ஒரு சந்ததி இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. எது சொன்னாலும் ஸ்டிக்கர் அனுப்புறது, எது சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்மையை அனுப்பி விட்டுறது. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணாலும் சரி, சின்ன ஒரு பொம்மை வரும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குற நம்மளுக்கும் தெரியாது, ஆனால் அதை அனுப்பிச்சு விட்டுறது. ஒரு வாலிபன் ஒருத்தன் போயிட்டு அவருடைய குரு கிட்ட கேட்குறான், ஐயா குருவே, இந்த சோசியல் மீடியா ஃபோனு நிறைய இந்த உலகத்தில் பெருகி போச்சு, இந்த செல்போனில் இருக்கிற நிறைய ஆப்ல எந்த ஆப் மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை, ஒரு உச்சகட்ட நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் போய் ஒரு குரு கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த குரு சொல்றார், ரொம்ப சிறப்பான கேள்வியை நீ கேட்டுட்ட, எனக்கு தெரிஞ்ச நான் பதில சொல்றேன். எது தெரியுமா ஒரு மனுஷனுக்கு சிறந்த நன்மையை தரும், சந்தோஷத்தை தரும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் தான் பெரிய சந்தோஷத்தை தரும் நான் நினைக்கிறேன் சொன்னாராம் ஐயா. கையை தட்டி ரசிக்கிற நீங்க கூட இதை நான் சமூக வலைத்தளத்துல அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஸ்டிக்கர் பறந்துருக்கும், எனக்கு ஒரு பொம்மை வந்து நின்றுருக்கும். உயிருள்ள தேவையா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உணர்வில்லாத உருவங்களை கொடுத்து அவர் அப்படியே முட்டுக்கட்டை போட்டு வச்சிடாதீங்க. இது ஒரு நாளும் கிறிஸ்தவத்துக்கு வளர்ச்சியா இருக்காது. அது மட்டுமா, இன்னைக்கு நடக்கிற சமூக வலைதள கூத்த சொல்லவா வேணும், ஃபுல்லா விளம்பரங்கள், விளம்பரம் மேடையா மாறிட்டு இருக்குது. ஊழியத்தின் ஆரம்பம் முதல் மரணம் வரை ஏராளமான அற்புதங்களை செய்த இயேசுவை யூதாஸ் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அந்த நாட்கள்ல இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இயேசுவை அடையாளமே தெரியல ஐயா. சாதாரண காய்ச்சல்ல இருந்து கல்லறையில வைக்கப்பட்டு நாலு நாராயி நாரி போனவனுக்கும் அற்புதம் செய்த இயேசுவை அடையாளம் தெரியல. ஆனா இன்னைக்கு பர்சுல பணம் வர வைக்கிறதுல இருந்து தங்க பல்லில இருந்து தங்கத்தை எடுக்கிறது வரைக்கும் அற்புதம் செய்யறது ஃபுல்லா விளம்பரம் ஆயிடுச்சு ஐயா. ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதை கொஞ்சம் இல்லாத திருச்சபைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த வித்தையை எங்களுக்கும் கத்து கொடுங்க, எங்க ஊழியத்திலும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன். உண்மையா வந்தா கொடுக்க மாட்டோமா? அதுதான் ஐயா சொல்றேன், அவங்களுக்கு கூலி கொடுக்க காசு இல்லை கிட்ட. இயேசுவும் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பயங்கரமா கோபம் கொண்டார். தேவாலயத்துக்கு உள்ள போயிட்டு காசுக்காரனையும் புறா விற்கிறவனையும் பார்த்து சவுக்க எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார், மொத்தத்தையும் கலைச்சு போடுறார். எதுக்காக தெரியுமா? என் பிதாவின் வீட்டை, அதாவது என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று எழுதியிருக்கிறார். ஐயா எல்லாத்துக்கும் நோக்கம் முக்கியம். ஜப வீடு ஒரு நேரம் கள்ளர் குகையா இருக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன நோக்கத்தை கொடுத்தாரோ அதை செய்யுங்க, அதை விட்டு விளம்பரம் மேடையா அது கிறிஸ்தவம் என்றது.
விளம்பரம் பண்ற என்ன இடம் அது இல்ல ஐயா. இயேசு மட்டும் இன்னைக்கு எத்தனை சர்ச்சுக்குள்ள போனார்னு வச்சுக்கோங்க, எத்தனை கேமரா வடியுமோ, எத்தனை கம்ப்யூட்டர் வடியுமோ, எத்தனை காஸ்ட்லி மொபைல் நொறுங்கி போகுமோ தெரியல. ரட்சிப்புன்றது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, பட் இட் இஸ் நாட் சீப். ஜீசஸ் கிரைஸ்ட் பெய்டு ஃபார் இட் த்ரோ இஸ் பிரைஷியஸ் பிளட். ரட்சிப்புன்றது இலவசமானது தான், ஆனால் சீப்பான ஒன்று கிடையாது ஐயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி விலைக்கிரயம் செலுத்தி கொடுத்தாது. அதை நீங்க சாதாரண ஒன்னா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கிருபையின் உபதேசமா இன்னா ஒன்னாலும் பண்ணிக்க, இயேசுவேன்னு சொன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும். எங்க இருந்து வந்துச்சு இது? இஷ்டத்துக்கு செய்யறதுக்காக நாம ரட்சிக்கப்படல, அவர் இஷ்டப்படி செய்யறதுக்காக தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஊழிய வாஞ்சையே இல்லாம போயிடுச்ச. ஊழியனா என்னன்னு தெரியாத சந்ததி ஆயிடுச்சு சமூக வலைதள சந்ததி. இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்புல சொல்றாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு வர வாலிபர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சான். அதுக்கு முன்னாடி தான ஆண்டவர் ஊழியத்தை செய்யறதுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அம்மா அப்பா தூண்டி விடணும், இல்லைனா சின்ன வயசுல அம்மா அப்பா ஒப்பு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா எவனும் ஊழியத்துக்கு வரமாட்டான். ஆனா சமூக வலைத்தல பாட்டு பாட சொல்லுங்க, நான் வந்து முன்னாடி நிப்பேன், ஏன் கேமரா என்ன அழகா காமிக்கும். பாட்டு பாடுறதுக்கு, விளையாட்டை நடத்துறதுக்கு ஏராளமானோர் இருக்கிறாங்க, ஆனா காடு மலை பள்ளத்தாக்கு பாலைவனம் எதுவும் பார்க்காம செஞ்ச கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள சந்ததியால முடியல ஐயா. இது எப்படி கிறிஸ்தவத்துக்கு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு நான் கேட்கறேன். நீங்களும் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நான் எனக்கு முதல்லயே கொடுத்துருந்தா உங்களெல்லாம் பேசாம ஆக்கியிருக்கலாம் நான் இப்ப யோசிக்கிறேன். அம்மா அப்பா கூட கூட பிள்ளைங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது, ஆனா ஆண்ட்ராய்டு கூட இருந்தா போதும், அது கூடவே நான் வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா. ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவர்களை அப்போஸ்தலர்கள்னு அழைச்சாங்க. இன்றைக்கு ஆண்ட்ராய்டின் வளர்ச்சிக்கு உதவி செய்கிற இவங்களை அப்போஸ்தலர்கள் நான் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் ஆவியினால் நிறைந்தார்கள், இப்போஸ்தலர்கள் ஆண்ட்ராய்டினால் நிறைகிறார்கள். என்ன இது புது வெளிப்பாடா இருக்குது? இப்படிப்பட்ட வெளிப்பாடு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் நான். காண்கிற தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? என்னமோ சொன்னாங்க, எல்லாரும் தனிமையா இருக்கிறத ஆசைப்படுறாங்களா, ஆண்டவர் கூட நேரத்தை செலவிடுறாங்களாம், அம்மா அப்பா கூடவே நேரத்தை செலவிடாம தனியா ஏதாவது ரூம் கிடைக்குமான ஓடி போறவன் எப்படி ஆண்டவரோடு நேரத்தை செலவிட முடியும்? பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பி கூட பழகிறதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனோடு பேசுறதுக்கு ஆசைப்படாதவன் தூரத்துல இருக்கிறவன Facebookல தொடர்பு கொள்றானா? இதுல கிறிஸ்தவம் வளர்ந்துடுதான் இதை பேசுறதுக்கு. மூணு பேர் சமூக வலைதளங்கள் சபையை விட்டு, சபை போதகரை விட்டு, குடும்பத்தை விட்டு இன்னைக்கு ஏராளமான பிள்ளைகளை பிரிச்சு கூட்டு இருக்குது ஐயா. இதை போய் நம்ம கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி என்று சொன்னா எப்படி இது சாத்தியமாகும்? இது மட்டும் இதுல ஏராளமான தீமைகள் இருக்கு. உடம்ப கெடுத்துக்கிறான் நிறைய பேர், சூசைட் பண்றதுக்கு சமூக வலைதளங்கள் காரணம்னு ஒரு ரிப்போர்ட் வேற சொல்லுது. சோசியல் மீடியா தான் நிறைய பேருக்கு மன உளைச்சலுக்கும் டிப்ரெஷன்ல போயிட்டு சூசைட் பண்ணிட்டு சாகிறதுக்கு உதவி செய்யுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதை இவங்க எல்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவத்தை வளர்த்துடுதுன்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும் ஐயா? இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, அது சமூக வலைதளத்தில் வாழ்வதை விட சர்வ வல்லவருக்காக வாழ்ந்து பாருங்கள். கடைசியா ஒன்னே சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இருப்பதற்காகவும் இயந்திரத்திற்காகவும் துடிக்கின்ற உங்கள் இதயம், இருப்பதற்காகவும் இயந்திரத்திற்காகவும் துடிக்கின்ற உங்கள் இதயம் இயேசுவுக்காய் துடிக்கட்டும், இல்லையேல் இன்றோடு இயங்காமல் இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, எதிர் அணியினரே, எங்கள் வார்த்தைக்கு மனம் திரும்பாத நீங்கள் நடுவரின் தீர்ப்பை கேட்டாவது மனம் திரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தால் இனியாவது வளர்ச்சி என்று பேச வாய்ப்பு இருக்கும்படியாய் ஏதாவது சமூக வலைதளத்தில் செய்து வையுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி பேசிட்டாரு. நான் என்னமோ இவ்வளோ பேசி முடிச்சிட்டாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சா, இந்த காணா ஒரு கல்யாணத்தில் கடைசி ரசம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சான் பாருங்க. இவ்வளோ சுவையான ரசத்தை எவ்வளோ நாள் எங்கே வச்சுருந்தீங்கன்ற மாதிரி
அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டார். என்னை முதல்ல பேச விட்டுருந்தாங்க, இல்லை நீங்கள் கடைசியாக பேசுந்தாங்க சரி. அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு வாதமும் அவ்வளோ ஆணித்தரமானது, பிரிச்சிருச்சுனார். அவர் சொன்னார் பாருங்க, இடத்துல செதறிட்டாங்க மக்கள், பிரிச்சிருச்சு. என்னமோ அன்புக்காக ஏங்குறாங்களாம் அப்படி இப்படி சொல்லி என்னையா போய் பேசுகிறீங்க, இன்றைக்கி பிள்ளைகளும் தாயும் தகப்பனும் குழந்தைகளும் பிரித்து வச்சிருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் வந்து. அது பெரிய வந்து கிறிஸ்தவத்தை ஒரு வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் மட்டுமல்ல இந்த உலக வீழ்ச்சிக்கே சமூக வலைத்தளங்கள் காரணன்ற அளவுக்கு அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சிட்டார். இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பேசவே முடியல பாருங்கள். இவ்வளோ ஒரு அழுத்த திருத்தமாக ஆணித்தரமாக ஒருத்தர் பேசின பிறகும் நான் வந்து இல்லை இல்லை சமூக வலைத்தளங்கள் வந்து கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் தோணப் போகுது உதவி செய்யுது அப்படின்னு நான் பேசினா அது சரிப்பட்டு வராது. அப்போ எனக்குள்ளே நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், நிச்சயமாகவே வந்து அது வந்து ஒரு வீழ்ச்சி தான் அப்படின்னு, இல்லை அப்படின்னு தான் சொன்னேன், வீழ்ச்சி தான் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறப்போ. இருந்தாலும் இவங்க பேசின விஷயங்களை கொஞ்சம் அலசி ஆராயணும்ல, நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க, வீழ்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. அருமையான இந்த பக்கம் வளர்ச்சி தான் பேசணவங்க சொன்னாங்க, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து இந்த சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு மிக பெருசுனாங்க. நான் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், உண்மை அது மறுக்கவே முடியாது. இவங்க என்ன தான் வந்து வீழ்ச்சி அது இதுன்னு கதை பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அத்தனை மக்களை சென்றடியது காரணமாக இருந்துச்சு. எத்தனையோ மக்கள் ஆலயத்துக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருந்தாங்க, மூக்கு வாய் கூட தடை. அவ்வளோ தடை மத்தியில் வந்து அற்புதமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு அது காரணமாக இருந்துச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால் அந்த காரியத்தை பார்க்குறப்போ அந்த ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று கூட சொன்னார், அருமையாக சொன்னார், வலைத்தளங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை வந்து செய்தி சென்றடையுது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். இப்போ இந்த ரெண்டு காரியமே போதும்னு நான் நினைக்கிறேன். இதுவே வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் சொல்லி நம்ம நேரடியாக தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடலாமே அப்படி எனக்கு தோணுது. நேரடியாக கொடுத்துடலாம், அது வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும் அப்படி யோசிக்கிறப்பவே மனசில் தோணுது, இல்லை 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 இன்னொரு சம்பவத்தை யோசி, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறோம் பாருங்கள். இந்த லாக்டவுனில் வந்து எல்லா மக்களும் செய்தி கேட்டாங்க சரிதான், ஆனால் இந்த லாக்டவுனில் தான் நிறைய மக்கள் தங்களோட பாஸ்டரோட செய்தி கேட்காம மற்ற பாஸ்டர் செய்தி கேட்டாங்க, அதனால் நிறைய சபைகள் உடஞ்சிது. இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்பீங்களா நெகட்டிவாக எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியாது. நிறைய மக்கள் செய்தி கேட்டாங்கன்றது உண்மை, ஆனால் அநேக ஊழியர்களுடைய ஊழியங்கள் பாதிக்கப்பட்டது என்பதும் உண்மை. அதே சமயம் நல்ல சிறப்பாக மக்கள் வளர்வதற்கு அது உதவியாக இருந்தது உண்மை, அது மறுக்கவே முடியாது. ஆனால் அதே சமயம் பல துர் உபதேசங்களை மக்கள் அறிந்து கொள்ளவும் அது வழிவகை செய்துவிட்டது, அங்கே பெரிய பாதிப்பு இருக்கு. அவங்க சொன்னாங்க ரொம்ப கடுமையான வாதங்களை வச்சாங்க. ஆமாம், உண்மை. எந்த அளவுக்கு நாம் நன்மை என்று பேசி கொண்டிருக்கிறோமோ அதே அளவு அங்கே என்ன செய்யப்படுது தீம் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும், இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்த மட்டும் என்னுடைய பார்வையில் சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு 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 மீடியேட் பண்ணுற ஒரு கருவி தான், தொடர்பு கொள்றதுக்கான ஒரு கருவி தான், மக்களை தொடர்பு கொள்வதற்கு. அது எந்த இடத்துல யாராலே அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து தான் இருக்குது. அதை பொறுத்து தான் அது வலிமையாக வேலை செய்யுமா செய்யாதா, அது பிரயோஜனம் உண்டா பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு காலத்திலையும் சரி, ஒருவேளை அந்த நாட்களில் இது போல் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், சமூக ஊடகத்தினுடைய பயன்பாடு இருக்குன்னு சொன்னால் சரித்திரத்தையே புரட்டி போட்டிருக்கோம், சரித்திரத்தையே அது புரட்டி போட்டிருக்கோம், நிச்சயமாக புரட்டி போட்டிருக்கோம். ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் பாருங்கள். மோசே என்கிற தாசன் என்ன செய்கிறாருன்னா மலை மேலே போகிறார், ஆண்டவர்கிட்ட 10 கற்பனைகளை பெறுவதற்காக போகிறார். இங்கே என்ன சிக்கல் தெரியுமா, போனவர் நான் இப்போ வருவேன்னு சொல்லிட்டு போகல, என்ன செய்யலை, இப்போ நான் வருவேன்னு சொல்லிட்டு போகல. வந்து பார்த்தா அவங்க கீழே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, போனவன் 40 நாள் ஆயிடுச்சு நீ வரப்போகிறது இல்லை, அதனால் என்ன செய்வோம், நம்மளை நம்மை வழிநடத்துவதற்கு நாம் ஒரு தெய்வத்தை நாம் உண்டு பண்ணுவோம் சொல்லி செஞ்சுட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள். ஒருவேளை அந்த நாட்களில் அப்படி ஒரு சமூக ஊடகம் இருந்திருந்தால் அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பார், இந்தாடா பேசிக்கிட்டு இருக்கேன்டா வந்துடுறேன். சரித்திரமே தலைகீழ் மாறி போயிருக்கும், மாறி போயிருக்குமா, மாறி போயிருக்காதா, நிச்சயமாக மாறி போயிருக்கும்.
அது ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு காலங்களை கடந்து வருகிற போது அது என்ன செய்யுதுன்னா, பரிணாம வளர்ச்சியடைய தொடர்பு கொள்வதற்கான ஒரு செய்தியை கடத்துவதற்கான பரிணாம வளர்ச்சியாகத்தான் நாம் பார்க்கணும். அது நிச்சயமாக அதனால் தீமை உண்டாகுதுன்னு சொன்னால் நிச்சயமாக தீமை உண்டாகலாம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால் நன்மை உண்டாகுதா? ஆம், நன்மை உண்டாகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. என் கையில் வந்து ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் என் கையிலே பணம் இருக்கும் என்றால் அந்த பணம் தீய செயல்களுக்குத்தான் செலவிடுவேன். என் கையிலே ஒரு அதிகாரம் இருந்தால், நோக்கமற்றவனாக நான் இருந்தால் அந்த அதிகாரத்தை நான் தீய வழியிலே தான் பயன்படுத்துவேன். என்னுடைய கரத்திலே எது இருக்கிறதோ, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அப்படி அதை பொறுத்து தான் அந்த பொருளின் பயனும் அமையும். ரெண்டு பேருமே ரொம்ப அழுத்தமான வாதங்களை வச்சாங்க. நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேன், என்னடா அது, இவர் பேசினா இந்த பக்கம் சாஞ்சிடலாம், அவர் பேசினா அந்த பக்கம் சாஞ்சிடலாம் அப்படின்னு தோணுது. கடைசியில் அப்பாடா முடிஞ்சிடறான்னா, கடைசியாக வந்து சௌத்ரி வந்து அடிச்சார் பாருங்க ஒரு சிக்ஸர். அதுக்கப்புறம் பேசவே முடியல, அட்டடா என்னடா நினச்சா ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு. இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் கூர்ந்து கவனி, கூர்ந்து பார். பரிசுத்த வேதாகமத்தில் இப்போ சங்கீத பகுதி இருக்கு, ரைட்டா? தாவீது எத்தனையோ சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார், எவ்வளோ சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் சங்கீதம் 23 சங்கீதம் 128 பிடிச்சிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் அடிக்கடிக்கு. ஏன் அதே பேசுகிறோம்? அது நல்ல காரியங்கள். அதே போல தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கூட அவர் பேசின நல்லவைகளையே கெட்டது என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அவருடைய நோக்கம் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நன்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களுக்கு. பவுலுடைய காலகட்டத்தில் அப்படித்தான் நடந்தது. பவுலும் சொல்றாரு, அவர் நன்மை செய்தார், ஆனால் அது அவருக்கு நிறைய தீமை என்ன செய்யாங்க மக்கள் கொடுத்தாங்க. அவர் தீயவற்றை பார்க்கவில்லை. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்களை பாடுகளையே நான் பெரிய ஆதாயம் நினைக்கிறேன். இந்த நன்மையை செய்யறதுக்கு அதை நான் கடந்து போறேன் அப்படின்றார். பெருசா என்ன செய்யல, அவர் பெருசா பேசல. அப்போ சமூக வலைத்தளங்கள் அது போலதான் நமக்கு நன்மைக்காக உண்டாக்கப்பட்டவை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை கோணலும் மாறுபாடுமாலும் சந்தியம். எப்படியா? கோணலும் மாறுபாடுமான சந்ததி, கோணலும் மாறுபாடுமான சந்ததி கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் ஒரு நாளும் தீமைக்கு கண்டுபிடிக்கல. கோணலும் மாறுபாடுமா இருக்கிற சந்ததியே நன்மைக்கான ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற போது, நன்மைக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிற போது, நாம் ஏன் அதை தீமைக்கென்று அறிக்கை செய்ய வேண்டும்? ஆக எது வந்தாலுமே அதனுடைய நோக்கம் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டது, நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்டது, நன்மைக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது என்று அறிந்து, இது என்னுடைய கையில் இருப்பது நன்மைக்கானது என்ற அந்த தெளிவோடு கூட அதை பயன்படுத்த வேண்டும். நாம் கொஞ்சம் அதை மாறிட்டேன்னு வச்சுங்களேன், தப்பாயிரும். இந்த கேமரா முன்னாடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்தணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானவற்றை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டுருக்கு. அது போல் நலமானவற்றை பிரிச்சுக்கணும். நம்ம சரியாக கையாளன்னு வச்சுங்களேன், சரியாக அதை கையாளலைன்னா அது தப்பாயிரும். அப்படி தான் அந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடி எல்லாருடைய ஸ்கிரிப்டை கொடுங்கண்ணே, என்ன தான் பேசுகிறீங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் ஸ்கிரிப்டை கொடுங்கண்ணே. எல்லா ஸ்கிரிப்டும் வாங்கி படித்தேன். படிக்கிறப்ப பார்த்தா ஒரு ஸ்கிரிப்டு எனக்கு ஒரு பாயிண்ட்டே கொடுத்துச்சு. அது யாரோட ஸ்கிரிப்டும் இல்லை, என் அருகில் அமர்ந்திருக்கும் அருமையான நண்பு சகோதரன் சாம் அவருடைய ஸ்கிரிப்ட் தான். இந்த மனுஷன் ஸ்கிரிப்டை கொடுங்கயான்னா, என்கிட்ட ஒரு ரெண்டு பேப்பரை கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்லேயே இல்லாத போட்டு அங்கே உருட்டு உருட்டு உருட்டிருக்காப்புல. ஆனால் கர்த்தர் நல்லவர், இதை எடுத்து படித்து பார்த்தேன், அவர் ஏதோ ஒரு எழுந்து வந்திருக்கிறார். அவர் என்ன எழுந்துருக்காருன்னா, உதாரணத்துக்கு நாம் கையில் பைபிளில் எடுத்துக்கிட்டு படிக்க போகிறேன்னா அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறார். அதாவது கையில் பைபிளை எடுத்துக்கிட்டு படிக்க போகிறேன்னா அப்படின்னு ஏதோ எழுந்து வந்திருக்கிறார். அவர் டைப் பண்ணுறப்போ BIBLE போட்டு லேன் போட்டிருக்கிறாரு. அது என்னவா வந்திருக்குன்னா, பைபிள்லன்னு வரல, பயபுள்ளன்னு வந்திருக்குது. அதை பார்த்த உடனே ஆண்டு ஒரு ஸ்பார்க்கை போட்டார், ராஜா உன் கையில் நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குறேன், அதை நீ சரியாக கையை ஆளலைன்னா இப்படி தான் பைபிளை கூட பயபுள்ளன்னு மாற்றிடும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்முடைய கரத்திலே சரியானதை கொடுத்திருக்கிறார். சமூக வலைத்தளங்கள் என்பது சரியான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான். அதை தவறாக மனிதர்கள் பயன்படுத்துவதாலேயே அது தவறானதாக ஆகிவிடாது. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை விட இன்னைக்கு இனி வரப்போகிற நாட்களிலே இந்த சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு அடிமைப்படாமல் அதை ஆளுகின்றவர்களாக
இது சத்தியத்தை அறிவிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரின் இடத்துல கொடுத்திருக்கிற ஒரு கருவி என்று நோக்கம் உடையவர்களாக அதை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். கிறிஸ்துவ உலகத்திற்கு சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது இவங்களுக்கு வெறுமனே வந்து சமூக வலைத்தளத்துல தான் கிறிஸ்துவம் வளருதுன்னு இங்க பேச வரல, கிறிஸ்தவத்திற்கு வளர்ச்சிக்கு உதவுகிறதா என்பதுதான் இங்க பேச்சு. இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு நிதானித்து ஒரு நடுவராக நடுநிலைமையோடு என் ஆழ் மனதிலிருந்து ஒரு முடிவெடுத்து கூறுகிறேன். சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது இந்த கிறிஸ்துவ உலகிற்கு வளர்ச்சிக்குத்தான் வழிவகுக்குது. ஒரு நாளும் அது வீழ்ச்சி அல்ல, இன்றைக்கு அல்ல. நீங்கள் 10 வருடம் கழித்து பார்த்தால் ஒரு நாளும் சுவிசேஷம் வீழ்ச்சி அடைவது இல்லை. அது எத்தனை வழிகள் கிடைக்கிறதோ அத்தனை வழிகளுக்குள்ளாகும் அது ஊடுருவி பாய்ந்து ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.